அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமத்தின் இந்த மாத நேரலை மகளிர் நலம் பேலியோ உணவுகள் தொடர்பாக பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக டாக்டர் சுமதி ராஜா அவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கிறார்கள். தொடர்ந்து ஞாகர் செல்வன் அவர்கள் சிறப்புரை வழங்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்வதற்காக பேலியோ உணவில் 5 ஆண்டுகளாக தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமிகு சௌமியா கண்ணன் அவர்களும் இங்கே நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இப்போது நாம் நேரலைக்கு செல்லலாம். வணக்கம் சௌமியா. டாக்டர், நான் இப்ப க்வெஸ்சன்ஸ் கேக்குறேன். அதாவது பெண்களுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இப்ப நான் கேக்குறேன். சிறுமிகள் உடல் பருமனுக்கான காரணம் நாம் அறிந்ததே. பூப்புயிதல் என்ற பருவ மாற்றம் இளம் வயதிலேயே ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். ஓகே, ஸோ முதல்ல வந்து வணக்கம் எல்லாருக்கும். நீங்க வந்து இப்ப ஃபேஸ்புக்ல லைவாவும் போகுது. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள், இங்க கேட்கப்படாத கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா பின்னூட்டத்துல வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க தான் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த க்வெஸ்சன்ஸ் போட்டீங்கன்னா எங்க சௌமியாக்கு அந்த க்வெஸ்சன்ஸ் போகும். அந்த க்வெஸ்சன்ஸும் நேரலையில கேட்கலாம். இப்போ பூ பெய்தல்னால் நார்மல் ஏஜ், வயசுக்கு வர அந்த நார்மல் ஏஜ் வந்து லேடிஸ்க்கு வந்து 8 வயசுக்கு மேலே 13 வயசுக்குள்ள, தட் இஸ் நார்மல் ஏஜ். ஸோ இப்போ என்ன கேள்வினா, எதுக்கு வந்து எதனால வந்து பெண் குழந்தைகள் வந்து அதுக்கு முன்னாலேயே வயசுக்கு வர்றாங்க, அதனால என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றேன். ரெகுலரா வந்து இது எதனால வந்து பீரியட்ஸ் வருது, எதுக்காக மென்சஸ் வருதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ பிரெயின்ல ஒரு ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் ஆகி அது வந்து ஓவரில் வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து கர்ப்பப்பைக்கு சென்றடையும் போது பீரியட்ஸ் முத முதலா வருது. இதுக்கு வந்து நிறைய காரணம், நார்மலா வந்து ஏர்லியரா வரக்கு காரணம் வந்து மெயினா வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன். ரெண்டாவது காரணம் வந்து தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் கூட, குழந்தைகளுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக பீரியட்ஸ் சீக்கிரமாக வயசுக்கு வரலாம். தேர்ட் வந்து பிரெயினில் அதாவது பிரச்சனை, சப்போஸ் இந்த குழந்தைக்கு வந்து பிரெயினில் டியூமர், இல்லாட்டி இந்த குழந்தைக்கு அட்ரினல் கிளாண்ட் டியூமர், அது மாதிரி ஏதாவது கட்டிகள் இருந்தால் கூட பீரியட்ஸ் வந்து முன்னாலேயே வரலாம். அதாவது முன்னாலேயே வந்து பீரியட்ஸ் வயசுக்கு வந்துடலாம். இதனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 8 இயர்ஸ்க்கு கீழே, அப்போ 8 இயர்ஸ்க்கு எல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் இல்லை 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும், அந்த ஏஜில் போய் அந்த பீரியட்ஸ் பெயின் எக்ஸஸ் ப்ளீடிங் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். செகண்ட் திங், இது மாதிரி முன்னால பீரியட்ஸ் வர்றவங்களுக்கு, முன்னால பூ பெய்தல் அடையிற குழந்தைகளுக்கு என்னன்னா, அவங்க வளர்ச்சி நார்மல் குழந்தைங்க மாதிரி அடையாது. ஏன்னா இப்போ இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஈஸியாக வந்ததுன்னா இந்த போன் க்ரோத் வந்து அட் 1 லெவல் ஸ்டண்டட் ஆயிரும், அதாவது ஈஸியாக ஃபியூஸ் ஆயிரும் போன்ஸ். அதுக்கு மேலே இவங்க வந்து ஹைட் வர மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ இது மாதிரி பியூபர்டல், அதாவது சீக்கிரமாக வந்து வயசுக்கு வர குழந்தைகள் பின்னால் ஃபியூச்சரில் வந்து சுகர் பிபி எல்லாம் சீக்கிரமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஓகேயா சௌமியா? வேற ஏதாவது அந்த செகண்ட் பார்ட் ஏதாவது இருக்கா? இல்லை டாக்டர், நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்குறேன். தானிய உணவுகள், பாஸ்போர்ட் உணவுகள், நொறுக்கு தீனிகள் தான் உடல் பருமனுக்கு காரணம் என்றால், பாலியோ மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொண்டால் சிறுமிகளின் உடல்களில் எந்த விதமான மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் கேட்டிருக்காங்க. இப்போ உடல் பருமன் குழந்தைகளுக்கு எதனால வருது? பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங், லைஃப் ஸ்டைல் ஆஃப் பேரண்ட்ஸ். அம்மா அப்பா என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் வந்து குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் நான் எப்பவும் எனக்கு ஒரு ஃபேவரட், எப்பவும் பிடிச்ச கேள்வி இதுதான். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ நம்ம தான் குழந்தைங்களும் அதை தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து கோக்கு பெப்சி மிரண்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு குழந்தைங்க அதை சாப்பிட்றத, நீ வெயிட் வந்துட்ட வேற சாப்பிடு, பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அது கஷ்டம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அண்ட் இப்போ தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ நம்ம படிக்கிற காலத்துலலாம் தெர் இஸ் நத்திங் லைக் ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸு, மார்னிங் ஸ்நாக்ஸு, நைட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ டோட்டலி நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து 5 டைம்ஸ் சாப்பிடுது. அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ 5 டைம்ஸ். ஸோ ஸ்நாக்ஸ் நம்ம யாரும் வந்து சுண்டலோ அப்படிலாம் பண்ணுறது இல்லை. ஈஸியாக என்ன, ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடிச்ச இது பீஸா பர்கர் அது மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். ஸோ டோட்டலி அவங்க சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்ஸ். அண்ட் ஆல்சோ
அவங்க அமௌண்ட் ஆஃப் ஈட்டிங் அஞ்சு மூணு வேலைக்கு பதிலாக அஞ்சு வேலை சாப்பிட்றாங்க. தேர்ட் திங் வந்து அவங்க எங்கேயுமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போய் விளையாடுறதே இல்லை. கோவிட்ல சுத்தமாக ஆன்லைன் கிளாஸஸ் வேற வீட்டு வீட்டு வெளியவே போகிறது இல்லை. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் சைல்டுஹுட் ஒபீசிட்டி. சின்ன வயசுலேயே வந்து எதுக்கு ஓவர் வெயிட் வர்றாங்கன்னு இதுதான் மெயின் காரணம். சரி, இதில் வந்து நம்ம வாட் இஸ் த செகண்ட் பார்ட் சௌமியா என்ன கேட்டாங்க? இது இதனால என்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சௌமியா, உங்க வாய்ஸ் கேட்கல, நான் பேசுறது கேட்குதா? சாரி மேடம். ஓகே ஃபைன். ஓகே, இதனால நமக்கு என்ன குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த டயட் சாப்பிட்ற மூலம் என்னென்ன நடக்கும்னா, ஆப்வியஸ்லி வந்து அவங்க வெயிட் குறையும். வெயிட் குறையறதுனால ஆக்டிவிட்டி பெட்டர் ஆகும். அந்த டெம்பர் டான்ட்ரம்ஸ், அடிக்கடி அம்மா அப்பாட்ட சண்டை போடுறது, ரொம்ப அழுகிறது, டிப்ரெஷன் வருது, அந்த லோன்லினஸ் இதெல்லாம் வந்து கரெக்ட் ஆகும். செகண்ட் திங், அவங்க பீரியட்ஸ் வந்து சப்போஸ் சைல்டுஹுட் எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கு, அதுவும் கரெக்ட் ஆகும். தைராய்டு ப்ராப்ளம்னால இருக்குது, அதுவும் கரெக்ட் ஆகும். ஸோ வெயிட் லூஸ் பண்ணா பெரியவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அது வந்து சில்ட்ரன் குழந்தைகளுக்கும் சீக்கிரமா நடக்கும். ஸோ இது குறைக்கிறதுக்கு வேற என்ன பண்ணலாம்னா, குழந்தைய வந்து அட்லீஸ்ட் ஒன் ஹவர், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி, ஸோ நடக்கு ஓடு, ட்ரெட்மில் ஓடுலாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச, இப்போ இன்டோர், இப்போ வெளியே போகிற கஷ்டம், பட் ஸ்டில் நவ் கோவிட் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் இன் தமிழ்நாடு, செகண்ட் இது ஓவர். ஸோ ஷட்டில் காக்கோ இல்லை அவங்க ஸ்விம்மிங்கோ அவங்களுக்கு என்ன கேம் பிடிக்குதோ அட்லீஸ்ட் 60 மினிட்ஸ் கண்டினியூஸாக பண்ணாங்கன்னா இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி, சின்ன வயசில் வர உடல் பருமனை நம்ம தவிர்க்கலாம். அப்படி இருந்தாலும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். பருவநிலை மாற்றத்திற்கு பிறகு மாதவிடாய் பிரச்சனைகள் பலருக்கும் இருக்கிறதே, ஏன்னு கேட்டிருக்காங்க. வரதில்ல பருவநிலை மாற்றம் என்ன சொல்றாங்க, சம்மர் வின்டர் அது மாதிரி வந்து பீரியட் சேஞ்சஸ் வருதா அப்படின்னு. ஸோ இது ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடியில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, சம்மரில் நமக்கு வந்து சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதுனால ஓவேரியன் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அதாவது கருமுட்டைப்பை தன்னோட வேலையை திறம்பட செய்யுது. நமக்கு ஈவன் பிரெக்னன்சிக்கான எஃப்எஸ்ஹெச் அது மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அதை கருமுட்டை. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு பீரியட்ஸ் ஷார்ட் ஆகுது, பீரியட்ஸ் ப்ளீடிங் கம்மி ஆகுது. வெரஸ் இதே வந்து மழைக்காலத்தில் இல்லை குளிர்காலத்தில் அவங்களுக்கு பீரியட்ஸ் லென்த்து கூடுதலாகுது, ப்ளீடிங் டைமும் கூடுதலாகுது, ப்ரெக்னென்சி சான்ஸு குறையுது, ஓவலேஷன் சான்சஸ் குறையுது. இதுதான் பருவநிலை மாற்றத்துக்குள்ள இருக்குது. பட் இது வெரி வெரி மினிமல். ரொம்ப இது மேஜராக வருதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப மினிமல் தான். பட் இது குழந்தை இல்லாதவங்க இதை வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து வெயில் கால திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறேன், வெயில் காலத்துல கருமுட்டை நன்றாக வேலை செய்யும். எஃப்எஸ்ஹெச்ங்கிற நமக்கு கருமுட்டை உற்பத்தி பண்ற ஹார்மோன் நல்லா வேலை செய்யும். அண்ட் ஓவலேஷன் சான்சஸ் வந்து மற்ற டைம்ல மழைக்காலத்தில் 70% தான், இந்த வெயில் காலத்துல கருமுட்டை தான் வேலையை சிறம்பட செஞ்சு 90% ஓவலேஷன் ரேட்ஸ் நார்மல் லேடிஸ்க்கு வரும். இதுதான் வந்து இது யாரு கேட்டாங்கன்னு தெரியல, பட் இட் இஸ் அ வெரி வெரி ரேர் திங், பட் அ குட் குவெஸ்டன். மாதவிடாய் பிரச்சனைகள் எதிர்கொள்வதில் பெண்களுக்கே சிரமமாக இருக்கிறது, பள்ளி மாணவிகளாக இருப்பவர்கள் எப்படி எதிர்கொள்வது, இதற்கான தீர்வு பாலியோ உணவில் உள்ளதான் கேட்டிருக்காங்க. ஆமா, இப்போ இது வந்து எல்லாமே சேர்த்து ஒரு 5-6 க்வெஸ்சன் ஒன்றா வந்திருக்கு. ஸோ என்னன்னா, முதல்ல பீரியட்ஸை வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அம்மா தான் எல்லாமே, அம்மா அண்ட் ஸ்கூல் டீச்சர். ஸோ அம்மா வாட் இஸ் த ரோல் ஆஃப் அம்மாவுக்கு என்ன வேலை, இதில் ஸ்கூல் டீச்சருக்கு என்ன வேலைன்னு சொல்கிறேன். அம்மாவோட என்ன வேலைனா, குழந்தைக்கு சொல்லணும் பீரியட்ஸ்னா நார்மல், இட்ஸ் நத்திங் டு பி அஷேம்டு, பீரியட்ஸ் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் இந்த பேட் மாற்றுறது, இந்த பேட் எப்போ சோக்கானா, ஹவு டு டிஸ்போஸ் இட், வேர் டு டிஸ்போஸ் இட், அம்மா கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இது அம்மா பேச 100% ரோல் இல்லை ஈவன் 90% ரோல் வந்து அம்மாவோடது தான். அண்ட் ட்ரெஸ்ஸிங் இது வந்து நாட் அலோன் தட், ஃபார் ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங், ட்ரெஸ்ஸு ஸ்டெயின் ஆகுதா அதெல்லாம் வாட்ச் பண்ணணும். திஸ் ஆர் பேசிக் திங்ஸ். பட் நிறைய அம்மாக்கள் சொல்கிறது இல்லை, குழந்தைங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து இந்த வெரி ஜிட்ரி, ஐயோ ப்ளீடிங் வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து இஸ் நிறைய பேருக்கு பயம், நிறைய பேருக்கு வந்து அசிங்கம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, இது நார்மல் பீரியட்ஸ் வந்தால் தான் இது யூஆர் அ நார்மல் ஃபீமேல் அப்படின்னு அம்மா அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் டீச்சர்ஸ்,
டீச்சர்ஸ் வந்து ஒரு ஜென்ரலா ஒரு ஹெல்த் எஜுகேஷன் கிளாஸ் மாதிரி எடுக்கணும். வேர் டு அகெயின் சேம் திங், வேர் டு டிஸ்போஸ் பேட்ச், சப்போஸ் சம் ஸ்டமக் பீரியட்ஸ் பெயின் வருது, டிஸ்மென் வரும், வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னா வந்து டி என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்க, இல்லை வீட்டுக்கு அனுப்பலாம், இல்லை வந்து அங்கே டாக்டர் இருக்காங்க டாக்டர் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீச்சர் ஷுட் டெல் த கேர்ள்ஸ். எஸ்பெஷலி அந்த ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து இருக்கிற அந்த டீச்சர் ஷுட் டூ ஹெல்த் எஜுகேஷன். அப்புறம் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போலாம் ப்ரேயரே கிடையாது, முதல்ல ப்ரேயர் இருந்துச்சு, ப்ரேயரில் வந்து ஃபெயிண்ட் ஆகி விழுவாங்க, ஸ்வெட் ஆகி விழுவாங்க, அதெல்லாம் வந்து பீரியட்ஸோட ப்ராப்ளம்ஸ், பீரியட்ஸ் ஆனால் இதுதான். இப்போ எக்ஸசிவ் ப்ளீடிங் அப்படின்னா நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பொண்ணு வந்து அம்மா கேட்கலாம், இப்போ இந்த மாதம் எவ்வளோ எவ்வளோ பேட், எவ்வளோ பேட் யூஸ் பண்ண, அடுத்த மாதம் எவ்வளோ பேட் யூஸ் பண்ண, நம்பர் ஆஃப் பேட்ஸ் கவுண்ட் வச்சு ஷீ கேன் ஐடென்டிஃபை வெதர் த கேர்ள் இஸ் ப்ளீடிங் எக்ஸசிவாக ப்ளீட் ஆகுறாளா அப்படின்னு, இல்லை அதிகமாக சோர்வடைகிறானா, ரத்த சோகை வருதுன்னு அர்த்தம், இல்லை ரொம்ப வெயிட் போடுறாளா அப்படின்னு தைராய்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து அம்மா நல்லா கண்காணிச்சுட்டு சப்போஸ் அதிகமாக ப்ளீடிங் இருக்குது இல்லை தைராய்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவளை செக் பண்ணிக்க நல்லது. யா சூப்பர் மேடம், இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வச்சிருக்க அம்மா எல்லாருக்குமே இது வந்து தெரியும்னு சொல்ல முடியாது. மதர்ஸ் ஆல்சோ அவங்க அந்த குழந்தைகிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணும்னு ஒரு தயங்குவாங்க, அண்ட் கிளியராகவும் சொல்ல மாட்டாங்க. தே டேக் இட் ஃபார் கிராண்டட், குழந்தைங்க கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நினச்சி இது நிறைய மதர்ஸ் வந்து சொல்கிறது இல்லை. என் கிளினிக் வர நிறைய குழந்தைங்க வந்து அப்படியே வெக்கப்பட்டு இப்படி தலை குமிஞ்சு உட்காந்துருப்பாங்க, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு பீரியட்ஸ் அதிகமாக போகுதுன்னு அம்மா சொல்ல சொல்ல அந்த குழந்தை அப்படியே கூணி குறுவோம். ஸோ நத்திங் டு பி அஷ்யூம், யூ ஷுட் பி ஆக்சுவலி த கேர்ள் இஸ் நார்மல் அப்படின்னு அஷ்யூர் பண்ணதும் அம்மாவோட வேலை. அதிகமாக ப்ளீடிங் போச்சுன்னா அப்புறம் யூ ஹாவ் டு டேக் டு த டாக்டர். அப்புறம் வாட்டர்ஸ், இப்போ பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு, ஸோ என்னென்ன பண்ணணும், அவளுக்கு வந்து சத்தான உணவு கொடுக்கணும். என்ன ஆக்சுவலி ஹீமோக்ளோபின் அதிகமாக ரத்த அளவு கூடுறக்குள்ள உணவு என்னென்ன உணவுகள் அப்படின்னா வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன ஃபுட்டு, நான் வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன ஃபுட்டுன்னு பார்க்கணும். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கீரைகள் கொடுக்கலாம், முக்கியமாக முருங்கைக்கீரையில் தான் 14 விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை நமக்கு ஈஸியாக கிடைக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அந்த மரத்தில் கூட போய் பொறிச்சிட்டு வந்துக்கலாம் முருங்கைக்கீரை. மற்ற டேட்ஸ் ஆல் தட் உங்களுக்கு தெரியும். நான்வெஜ் வந்து பெட்டர் வந்து மட்டன் ஈரல் அது மாதிரியே வந்து நான்வெஜ் சோர்சஸ் கொடுக்கலாம், அப்ப ஹீமோக்ளோபின் கூடும். ஓகே, நெக்ஸ்ட் குவெஸ்டின் டாக்டர், இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் அதிகரிப்பதால் விளைவு தான் திருமணத்திற்கு பின்னர் குழந்தை வாய்ப்பு இல்லாமல் போவதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, சி பீரியட்ஸ் ப்ராப்ளமே வந்து டீனேஜ்ல வரலாம், கல்யாணம் ஆன பிறகு வரலாம், இல்லை மெனோபாசல் ஏஜ்ல வரலாம். ஸோ பீரியட்ஸ் வந்து நார்மலாக வந்து மாதம் மாதம் 28 வரைக்கும் வரணும். ஒரு 2 3-4 வந்து முன்ன பின்ன ஆனால் பரவாயில்ல. பட் ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து காம்னஸ்ட், இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, 2 பேருக்கு வந்து பிசிஓடி இருக்கு, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு. அது என்ன, வாட் இஸ் திஸ் பால், எல்லாரும் வந்து இந்த பிசிஓடின்னு சொல்கிறாங்க, பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருமுட்டை தன் வேலையை சிறம்பட செய்யறது கிடையாது. இப்போ லேடிஸ்க்குள்ள இது கொஞ்சம் டீட்டெயிலாக தான் போவேன், பட் கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கருமுட்டைப்பை வந்து தான் நம்மளோட மெயின் இது, லேடிஸோட இதுவே வந்து கர்ப்பப்பை கருமுட்டைப்பை டியூப். இந்த கருமுட்டைப்பை தான் வந்து ஹார்மோன்ஸோட எல்லா இதுவும். சப்போஸ் கருமுட்டைப்பையோட 2 ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன், இந்த 2 ஹார்மோனும் நல்லா வேலை செய்யுதுன்னா ஒரு லேடிக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. திருப்பி கர்ப்பமான குழந்தை பிரச்சனை 75% கிடையாது. சின்ன வயசில் இந்த குழந்தைங்க வந்து பீரியட்ஸ் அதிகமாக இருக்குது அது மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. மெனோபாசல் கிட்ட வரைக்கும் ஒன்றும் ஃபைப்ராய்டு அது மாதிரி பிரச்சனையும் வராது. ஸோ ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் 2 ஹார்மோன் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பிசிஓடியில் என்ன ஆகுதுன்னா இந்த கருமுட்டை சரியாக வளருதில்லை, சரியாக உடையறதில்லை. இவங்களுக்கு எதுக்காக இப்படி வருதுன்னா பிகாஸ் இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனுக்கு பதிலாக ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான்ங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. அதனால இவங்க கருமுட்டை வளர்றதும் கிடையாது, உடையிறதும் கிடையாது. ஸோ பிசிஓடி தான் மெயின் காரணம். இது மாதிரி வந்து இப்போ ஒரு பிசிஓடி இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு லேடி? இப்போ சப்போஸ் ஒரு 14 கேர்ள் நம்மகிட்ட வராங்க, இவளுக்கு வந்து பிசிஓடி இருக்குதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா மூஞ்சில வந்து நிறைய பிம்பிள் இருந்துகிட்டே இருக்கும், அந்த பிம்பிள் வந்து போகவே போகாது, என்ன க்ரீம் போட்டாலும் போகாது, என்ன சோப்பு போட்டாலும் போகாது, இருந்துகிட்டே இருக்குதுன்னா அதுவும் ஒரு பிசிஓடி இருக்குல்ல அறிகுறி. இப்போ கொண்டு சின்ன பொண்ணுங்க சில பொண்ணுங்கள் லேடிஸே எப்படி மூஞ்சி பார்த்தா இங்கே வந்து நிறைய முஷ் இருக்கும், இங்கே வந்து நிறைய தாடி முடியெல்லாம் இருக்கும்,
அதுவும் வந்து பிசிஓடி இருக்குல்ல அறிகுறி. வேற என்ன பிசிஓடிக்குள்ள அறிகுறினா, பீரியட்ஸ் சப்போஸ் இந்த மாசம் 1st ஆகுதுன்னா அடுத்த மாசம் 45 கழிச்சு ஆகலாம், 60 கழிச்சு ஆகலாம், 90 கழிச்சு ஆகலாம். சிலருக்கு பிசிஓடி இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ் மாத்திரை போடாம வரவே வராது. ஸோ இது எல்லாமே பிசிஓடிக்குள்ள அறிகுறி. பிசிஓடி தான் நம்ம ஊருக்குள்ள மேஜர் ப்ராப்ளம் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மைக்கு மெஜாரிட்டி காரணம். இது வந்து கருமுட்டைப்பையில். கருமுட்டைப்பையில வேற என்னன்னா எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு ஒன்று இருக்கு. எண்டோமெட்ரியோசிஸ் என்னன்னா, இந்த யூஸ்வலா வந்து மாசம் மாசம் பீரியட்ஸ் வந்து கர்ப்பப்பையிலேருந்து கீழ் வழியாக வரும். சிலருக்கு இந்த டியூப் வழியாக வந்து கருமுட்டைப்பையில படிஞ்சிடும் இந்த ப்ளீடிங். ஸோ கருமுட்டைப்பையில ரத்தம் மேலே படிகிறதுனால கருமுட்டை உடஞ்சி வெளியே வராது. ஸோ இதுவும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம். மூணாவது டியூப்ல அடைப்பு. டியூப்ல தான் அடைப்பு இருந்தால் கூட கர்ப்பமாகாது. நாலாவது அடுத்து கடைசிக்கு தான் கர்ப்பப்பையில் உள்ள காரணம். கர்ப்பப்பையில் உள்ள காரணம் கர்ப்பப்பை சரியாக வளராதது, கர்ப்பப்பையில் தான் கட்டிகள் இருப்பது. இதெல்லாம் வந்து இந்த காரணம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலைன்னா ஃபியூச்சரில் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து டீனேஜ்லேருந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா பீரியட்ஸ் சரியாக இருக்குன்னா ஃபியூச்சரில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறது வாய்ப்பு. ரொம்ப வந்து இத விரிவா சொல்லிருக்கீங்க, எல்லாருக்குமே இது நிச்சயமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது டாக்டர், பொதுவாக குழந்தை வாய்ப்புகள் இல்லாமல் போவதற்கு எத்தனை விதமான காரணங்கள் இருக்கிறது, இவற்றை மருத்துவ அறிவியல் கொண்டு எவற்றை எல்லாம் சரி செய்யலாம், அதே நேரம் பாலியோ உணவுகள் எந்த அளவிற்கு உதவியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். இது இது வந்து வில்வம் கேட்ட கேள்வி நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹோல் திங் எல்லா கைனகாலஜியும் பாலியோ புட்டுகெதர் எல்லாமே சேர்த்து ஒரே கேள்வியா கேட்டுட்டாரு. சரி பரவாயில்ல. இப்போ வந்து எப்பவும் வந்து குழந்தை இல்லாதக காரணம், ஓகே, அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்க. நான் போன தடவை சொன்ன மாதிரி தான் ஆஃப் அதுல இருந்து இது வருது. ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லாத காரணம் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களை தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். ஸோ செமன் கவுண்டர், விந்தணுக்களின் அளவு, விந்தணுக்களின் ஒரு நீந்தல் கூட மொபிலிட்டின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ஸ்க்கு பார்த்துருவோம். அது நார்மல் அப்படின்னா ஜென்ஸ் சரி நீங்க காரணம் இல்லைங்க குழந்தை இல்லாததுக்கு, நான் உங்களை விட்டுருவோம். அப்புறம் தான் லேடிஸ்குள்ள டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜென்ஸுக்கு வந்து இப்போ செமன் கவுண்ட் வந்து நார்மல் இல்லை இல்லை கம்மியா இருக்குதுன்னா அவங்களுக்கு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணும். பட் உலகத்துல எந்த மாத்திரையும் வந்து செமன் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணாது. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது. இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்ட செமன் கவுண்ட் சூப்பராக ஆகும் அப்படின்னு கிடையாது, ஓகேங்களா. இப்போ செமன் கவுண்ட் குறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இப்போ இந்த ஜென்ஸுக்கு வந்து சின்ன வயசுல மம்ஸ் தாட வீக்கம்னு சொல்லுவோம், அது வந்திருந்தா கூட செமன் கவுண்ட் விந்தணுக்களின் அளவு குறையலாம். ஸோ அது வந்து பெருசா நம்ம ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அது என்ன இருக்கோ அதுக்கு தம்ம சப்போஸ் நார்மல் செமன் கவுண்ட் என்னன்னா 15 மில்லியன். WHO ஸ்டாண்டர்ட் படி ஒரு ஜென்ஸுக்கு வந்து 15 மில்லியன் செமன் கவுண்ட் விந்தணுக்களின் அளவு இருக்குன்னா அவன் வந்து நார்மல், ஓகேயா. சப்போஸ் 10 மில்லியன் தான் கவுண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. அவங்களுக்கு IUIன்னு சாதாரண சிகிச்சை பண்ணணும். சப்போஸ் 5 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு IVF ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் 1 மில்லியன் இருக்குன்னா அவங்களுக்கு ICSIங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுதான் நார்மலாக நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட், ஓகே. இப்போ பாலியோவில் இது நம்ம இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம்னா, சப்போஸ் உடல் பருமன் ரொம்ப இருக்குது அப்படின்னா உடல் பருமன் குறைப்பதுனால அவங்க டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் அதிகரிக்கும், ஈஸ்ட்ரோஜன்கிற ஒபீசிட்டிக்குள்ள ஹார்மோன் குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடல் பருமன் இருக்கும் ஆண்கள் அவர்களோட உடல் பருமனை குறைக்கும் போது விந்தணுக்கள் கூடும், அதிலே மொட்டிலிட்டியும் கூட வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இதே ஜென்ஸ் வந்து ஸ்மோக்கர்ஸ்னு வச்சுக்கோங்க, ஸ்மோக்கிங் எடுத்தனாலே அந்த மொட்டிலிட்டி அசைவுத்தன்மையெல்லாம் கூடும். தேர்ட் திங், எகெயின் த சேம் திங், ஹைப்பர்தைராய்டு இருக்குன்னா ஹைப்பர்தைராய்டு இருக்குதுன்னா அதை ரெக்டிஃபை, தைராய்டு ப்ராப்ளம்னா ரெக்டிஃபை பண்ணும். சப்போஸ் ஜென்ஸுக்கு வந்து ஏதாவதும் சின்ன வயசில் ஏதாவதும் அந்த விரைப்பை ஆப்ரேஷன்லாம் பண்ணோம்னா அதனால கூட வந்து விந்தணுக்கள் குறையறதுக்கு வாய்ப்பு. இது வந்து லேடிஸ் ஜென்ஸ்க்கு. கம்மிங் டு லேடிஸ், லேடிஸ்க்கு வந்து நம்ம கர்ப்பப்பையிலேருந்து போவோம். கர்ப்பப்பையிலேருந்து இருக்கலாம் காரணம், ரெண்டாவது டியூப்ல ஏதாவது காரணம் இருக்கலாம், மூணாவது வந்து கருமுட்டைப்பையில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு. இப்போ நம்ம கர்ப்பப்பையிலேருந்து வரும், கர்ப்பப்பையில் வந்து கர்ப்பப்பை கட்டிகள் கூட
கர்ப்பம் தரிக்கிறதுக்கு தடங்களா இருக்கும். பட் எல்லா கர்ப்பப்பை கட்டிகளும் வந்து கர்ப்பமாகறதுக்கு தடங்களா இருக்காது. கர்ப்பப்பைக்கு உள்ள, அதாவது கர்ப்பப்பை லேயர்ஸே மூணு லேயர்ஸ் இருக்கு, அவுட்டர், மிடில், அண்ட் இன்னர். இன்னர் லேயர்ல கரு ஒற்றை இடத்துல ஏதாவது கட்டி இருந்தா அது வந்து குழந்தையின்மைக்கு ஆனால் காரணமாக இருக்கலாம். சரி, இது வந்து பாலியோல அப்படியே நான் சைட் பை சைடு சொல்லிடுறேன், அந்த பாலியோல கரெக்ட் பண்ண முடியுமா. இது எதனால வருது அப்படின்னா ஹைப்பர் ஈஸ்ட்ரஜனிசம் சொல்லுவோம், அதாவது அதிகமான ஈஸ்ட்ரஜன் வரனால தான் இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கட்டிகள் வருது. இது வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் எங்கிருந்து வரும், ஒன்றும் வந்து ஓவர்லேருந்து வரலாம், இல்லை அதிகமாக உடல் பருமன் இருக்கும் பெண்களுக்கும் அவங்க கொழுப்பிலிருந்து கூட ஈஸ்ட்ரஜன் சுரக்கலாம். ஸோ ஓவரிக்கு இப்போ ஓவரி மாதிரி கொழுப்பும் ஒரு எண்டோக்ரைன் ஆர்கன், அது கூட ஈஸ்ட்ரஜன் சுரக்கலாம். அது ஆண்களுக்கும் சுரக்கலாம், பெண்களுக்கும் சுரக்கலாம். ஆண்களுக்கும் அதிகமாக ஈஸ்ட்ரஜன்ஸ் இருக்கும், பெண்களுக்கும் அதிகமாக ஈஸ்ட்ரஜன்ஸ் இருக்கும். அதிகமான ஈஸ்ட்ரஜன் தான் இந்த ஃபைப்ராய்டு கட்டிக்கு காரணம். அந்த ஃபைப்ராய்டு கட்டி நம்ம பாலியோவில் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இருந்தால் அந்த சின்ன சின்ன கட்டிகள் கொஞ்சோன்னு சுருங்கலாம். 1 சென்டிமீட்டர் கட்டி சுருங்கலாம், 2 சென்டிமீட்டருக்கு கட்டி கொஞ்சோன்னு சுருங்கலாம். அந்த சின்ன கட்டி சுருங்கினாலே ஒரு லேடி வந்து கர்ப்பமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து கர்ப்பப்பை கட்டிகள். இதே 5 சென்டிமீட்டர் கட்டி சுருங்குமா, ஃபைப்ராய்டில் உங்களுக்கு பாலியோவில் தீர்வு காணுமா அப்படின்னா அதெல்லாம் சுருங்கும். சின்ன சின்ன கட்டுகள், சப்போஸ் பெரிய இருக்க கட்டி, இப்போ 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கு, 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கு, 5 சென்டிமீட்டர் இருக்கு, இது வந்து கர்ப்பமுக்கு தடவையா இருக்குன்னா நீங்க ஒரு 6 மாசம் வந்து இந்த பாலியோ ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து ரெக்டிஃபை ஆகலாம். அப்படி ஆகாத பட்சத்துக்கு லாப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி அப்படின்னு இருக்குது, அது ஹிஸ்டோஸ்கோபிக்கும் பண்ணிக்கலாம், இல்ல லாப்ரோஸ்கோபிக்கும் பண்ணிக்கலாம். கட்டுகள் பெருசா இருக்கு, நம்ம டயட் மூலம் சரி பண்ண முடியல, ஷ்ரிங்க் ஆகலன்னா கண்டிப்பா சர்ஜரி பண்ணிக்கணும். ஸோ அப்போ இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இது எனக்கு ஏன் பாலியோ சரியாக, ஏன் பாலியோ சரியாகலன்னா, பாலியோ கேன் நாட் கியூர் எவ்ரி திங். 50% வந்து இதில் கியூர் பண்ணும், அதுக்கு மேலே ஆகலன்னா நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். ஓகே, அடுத்தது வந்து டியூபா அடைப்பு. டியூப் அடைப்பு எதனால் உருவாகுதுன்னா, இது வெள்ளைப்படுதல் அது மாதிரி இருக்க காரணங்களால கூட டியூப் அடைப்பு ஏற்படலாம். இந்த டியூப் அடைப்பு வந்து நம்ம நிவர்த்தி காமனாக யாருக்கெல்லாம் வருதுன்னா, சாதாரண வெள்ளைப்படுதல், சாதாரண இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி டிபின்னு காச நோயாக கூட இருக்கலாம். நம்ம நாட்டில் வந்து காச நோய் நிறைய இருக்குது. ஸோ அந்த டியூப் அடைப்பு காச நோயினால கூட இருக்கலாம். முதல்லலாம் வந்து காச நோய் அந்த டியூப் அடைப்பு இருந்துச்சுன்னா வந்து டெஸ்ட் டியூப் பேபி IVF தான் பண்ண முடியும். இப்போ வந்து காச நோய் இப்போ டியூப் அடைப்பு இருக்குதுன்னா டெஸ்ட் டியூப் பேபி பண்ண தேவையில்லை. ஹிஸ்ட்ரஸ்கோபிக் கைடடாக ஒரு சின்ன ஹிஸ்ட்ரஸ்கோபிக்னா என்ன, கர்ப்பப்பை உள்ளார போய் அந்த டியூப் அடைப்பு வந்து நீக்கிறதுக்கு ஒரு கம்பி மாதிரி, ஒரு சின்ன நம்ம முடி சைஸ்க்கு ஒரு கம்பி இருக்கும், நீட்டமாக இருக்கும், அது கேமரா வழியாக போட்டுட்டு அந்த டியூப் அடைப்பு நீக்கலாம். இது வந்து முடியுமான்னு கேட்டால், இது வந்து பாலியோட சரி பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது இது இப்போ நான் கர்ப்பப்பையை பற்றி சொல்லிட்டேன், டியூபை பற்றி சொல்லிட்டேன், அடுத்தது வந்து ஓவரி பற்றி சொல்லுவேன். ஓவரியில் காமனிஸ்ட் வந்து கர்ப்பம் ஆகாததுக்கு என்னென்ன காரணங்கள், ஒன்று வந்து PCOD, ஒன்று வந்து எண்டோமெட்ரியோசிஸ். PCOD ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், PCOD வந்து ஆல்மோஸ்ட் 100% டயட் மூலம் கியூர் பண்ணலாம். திருப்பி சொல்கிறேன், கேட்காதவங்களுக்கு, PCOD வந்து பாலியோ டயட் இல்லாட்டி கீட்டோ டயட் இல்லாட்டி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இது நான் இது மூலம் நம்மளை 100% கியூர் பண்ண முடியும். வெரி வெரி 5% மட்டும்தான் வெரி ரொம்ப சரி பண்ண முடியல, டயட் இருக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு 5% மட்டும்தான் இந்த PCOD லாப்ரோஸ்கோபிக் ஃபங்க்ஷனிங் தேவைப்படும். 95% இல்லை 99% இருக்கவங்களுக்கு வந்து இந்த டயட்டே போதுமானது. சரி, அடுத்த காரணம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவோம். எண்டோமெட்ரியோசிஸ்க்கு வந்து காரணமும் ஹைப்பர் ஈஸ்ட்ரஜனிசம், அதாவது அதிகமான ஈஸ்ட்ரஜன். இது எண்டோமெட்ரியோசிஸ் யாருக்கு வருதுன்னா, கேரளாவில் இருக்க நிறைய லேடிஸ்க்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் வந்து காரணம், எண்டோமெட்ரியோசிஸ் வந்து இருக்கு. இப்போ எப்படி வந்து PCOD தமிழ்நாட்டில் ரொம்ப காமனோ அது மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ரொம்ப காமன் கேரளாவில். பட் இது வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இந்த டயட் மூலம் சரியாகுமானா, ரொம்ப சரியாகுது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 இருக்கு. கிரேட் 4லாம் டயட்ல சரியாகாது. கிரேட் 1 கிரேட் 2 மேபி இந்த டயட்ல சரியாகலாம். ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கட்டி குறையுதான்னு பார்க்கலாம். குறைஞ்சிச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் ஃபைன், அதர்வைஸ் கோ டு அ டாக்டர். எண்டோமெட்ரியோடிக் சிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு, 4 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கு, அந்த கட்டி வந்து இந்த டயட் மூலம் குறையலான்னா நம்ம வந்து லாப்ரோஸ்கோபிக்கு சிகிச்சை பண்ண வேண்டிய தேவை இருக்கு.
ஐ திங்க் நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர் மேடம், சூப்பர், ரொம்ப தெளிவா சொல்லுங்க, எல்லாத்துக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கு. புரியல இதுல ஏதாவது புரியலனா திருப்பி கூட கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நான் ரொம்ப மெடிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணனா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கூட ஃபர்தர் டவுட்ஸ் கேட்கலாம். பாலியோ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு குழந்தை வாய்ப்பு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அது எப்படி சாத்தியமாகிறது, அது குறித்து கூறுங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஸ்டை எப்படி ஆயிடுச்சுன்னா, குழந்தை இல்லையா உடனே பாலியோ டயட் சாப்பிடு. இப்ப எங்கிட்ட வர நிறைய பேஷண்ட் நான் 6 மாசம் சாப்பிட்டேங்க ஆகலங்க என்ன என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படிதான் கேக்குறாங்க. ஸோ இப்ப மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. முடியுதோ முடியலையோ, பணம் இருக்கோ இல்லையோ, குழந்தை இல்லையா வந்து பாலியோ டயட் ஃபாலோ பண்ணிடணும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து திஸ் ஆக்சுவலி நான் வெரி ஹாப்பி, இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திஸ் டயட் வந்து இப்போ ஒபிசிட்டிக்கான டயட் அப்படிங்கறத விட இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கான டயட் இந்த மாதிரி மாறி போச்சு. ஒபிசிட்டிங்க ஒரு 5 கிலோ குறைச்சிடலாம், ஜிம்முக்கு போய் குறைச்சிக்கலாம், எப்படி வேணா குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் இன்ஃபர்டிலிட்டிக்கு வேற எந்த டயட்டுமே கிடையாது, பாலியோ டயட் தான். பரவலா நிறைய பேர் குரூப்லயே வந்து இப்ப எனக்கு தெரியுது, வில்வாம் அவருக்கு அவருக்கு தெரியும் லைக் எத்தனை பேர் இந்த டயட் ஃபாலோ பண்ணி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சாமலே குரூப்ல ஆரோக்கியம் நல்வாழ்வு குரூப்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னாலே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நீ இப்போ எங்கிட்ட வந்தவங்களும் நிறைய பேர் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, நிறைய பேருக்கு குழந்தைய இருக்க, நிறைய பேருக்கு அந்த குழந்தைங்க வந்து ஈவன் 5 வயசு 6 வயசெல்லாம் ஆயிருக்கு. ஸோ டயட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். கருமுட்டை பையில இருக்கிற பிரச்சனைகள் இந்த டயட் மூலம் பெரும்பாலும் சரி பண்ணிக்கலாம், சரியா? டியூப்ல இருக்கிற பிரச்சனையும் கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனையும் ஃபுல்லா ரெக்டிஃபை பண்ண முடியாது. கருமுட்டை பையில பிரச்சனை, அதாவது கருமுட்டை வெடிக்கல, அதான் பிசிஓடி, கருமுட்டை வெடிக்கல, கருமுட்டை பெருசாகல அப்படிங்கிற பிரச்சனை வந்து இந்த டயட் மூலம் சரியாகும். சப்போஸ் நம்ம ஒரு 100 கல்யாணம் 100 தம்பதியர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து 15 பேருக்கு ஒரு இதுல வந்து 100 பேர்ல 15 பேருக்கு குழந்தை இல்லை, இதுதான் வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கல்யாணம் 100 பேர்ல 15 பேருக்கு குழந்தை இல்லை, இதுல வந்து 7% இது மாதிரி டயட் இருந்து வந்து டயட் இருந்தாலே வந்து நம்ம குழந்தையின்மையை சரி பண்ணிக்கலாம். பாக்கி 7% இருக்கவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அந்த ஸோ டயட் இருந்து ட்ரை பண்ணி ஆகலைன்னா நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்க்கலாம். பட் என்ன, பட் எனக்கு இதுல பிடிக்காத என்ன விஷயம்னா, என்ன காரணம்னு தெரியாம கண்ணை மூடிட்டு டயட் இருக்கிறது தவறு. ஏன்னா அதுலயே நீங்க ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க, வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் நீங்க டாலரேட் பண்ணணும். ஸோ வந்து அதனால வந்து எப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 7% நீ ட்ரீட்மெண்ட், 7% ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அந்த 7% இவங்க ஃபாலோ பண்ணது தப்பு இல்லை, பட் அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு ஓவரி தான் பிரச்சனை அப்படின்னா நீங்க டயட் ஃபாலோ பண்ணது தப்பு கிடையாது. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், சப்போஸ் இவங்க வந்து இப்ப IVF போறாங்க இல்ல டெஸ்ட் பேபி போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து முதல்ல ஒரு டயட் இருந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் போனாங்கன்னா சக்சஸ் ரேட் அதிகம். அது ஒரு பெரிய ஸ்டடி இருக்குது. சப்போஸ் இப்ப டெஸ்ட் பேபி போறாங்க இல்ல IVF போறாங்க, ஹஸ்பண்ட் செமன் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல கருமுட்டையே ரொம்ப கம்மியா இருக்கு, இவங்க வந்து அவங்களுக்கு இருக்க ஹார்மோன்ஸே, அவங்களுக்கு இருக்க சொந்தமா இருக்க சொற்க ஹார்மோன்ஸே வந்து கொஞ்சம் டயட் இருக்க மூலம் கொஞ்சம் முன்னேறலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம IVF பண்ணும்போது சக்சஸ் ரேட் அவங்க, அதாவது குழந்தை பெற்றிருக்கும் சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கு. ஸோ டெஸ்ட் பேபி பண்ணனாலும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணனாலும் இந்த 6 மாசம் இந்த டயட் இருந்துட்டு அதுக்கப்புறம் IVF ஃபிக்ஸி பண்ணுறதுக்கு சக்சஸ் ரேட் அதிகமாக கிடைக்கும். முதல் குழந்தை பிறந்து 2வது குழந்தை சிலருக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது, அதற்கான காரணங்கள் என்ன, இதற்கு பாலியோ உணவுகள் பயன் தருமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த பிறகு உடனே என்ன ஆகுது, நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி வெயிட் வந்துடுது இல்லை. ஸோ வெயிட்டு தான் வந்து எகெயின் காரணம். இல்லை சிலருக்கு வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்துடுது, இல்லை வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ வந்து ப்ளீடிங்னால வந்து டியூப் அடைச்சிடலாம், அதெல்லாம் வந்து காரணம். இப்போ ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து அவங்க லேடி வெயிட் போடுறாங்க, தைராய்டுக்கு டேப்லெட்டு தைராய்டு வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரீசன்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டா நமக்கு வந்து செகண்ட் குழந்தை ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட கூட இருக்கலாம், ஹஸ்பண்ட் டயபெட்டிக்காக இருந்துக்கலாம், ஹஸ்பண்டுக்கு சக்கரை வியாதி இருக்குன்னா ஹஸ்பண்ட் சக்கரை வியாதி சரி பண்ணணும், ஒய்ஃபும் வந்து இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம வயசாயிருது,
சோ நமக்கு ஒரு பிபி இருந்தா பிபி ட்ரீட் பண்ணிக்கணும், சுகர் இருந்தா சுகருக்கு வைத்தியம் பண்ணிக்கணும், ஃபைப்ராய்டு கட்டி இருந்தா ஃபைப்ராய்டு கட்டிக்கு வைத்தியம் பண்ணிக்கணும், டியூப் அடைப்பு இருந்தா டியூப் அடைப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டி வெயிட் இருந்தா வெயிட் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கர்ப்பமா இருக்க மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு அதுலயே வந்து பெரும்பாலும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டயட் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுமானா 100% வந்து குழந்தை இல்லாத ஃபர்ஸ்ட் இருக்க அந்த தம்பதி பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி செகண்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு இந்த டயட் ரொம்ப 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 கை கொடுக்கும். சக்கர வியாதிக்காக வந்து பாலியோ பின்பற்றாங்க, சக்கர வியாதி இல்லாம பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரிக்ட் பாலியோ தான் ட்ரீட்மெண்ட், ஸ்ட்ரிக்ட் பாலியோ தான். இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது கர்ப்ப காலத்தில் சக்கரை வியாதி இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு இன்சுலின் தேவையில்லை, மெட்ஃபார்மின் டேப்லெட் தேவையில்லை, எதுவுமே தேவை சரிங்களா. நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம், சக்கரை வியாதி வந்துச்சுன்னா ப்ரெக்னென்சிலாம் அதுக்கு மானிட்டர் பண்ணி சுகர் இன்சுலின் போட்டு இருக்கிறது வந்து கஷ்டம். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், உலகத்தில் எங்கேயுமே எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு சக்கரை வியாதி வருது, டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னா 100% பாலியோ டயட் மட்டும் போதும், ஸ்ட்ரிக்டா அது மட்டும் போதும். சப்போஸ் ரொம்ப வெயிட்டா இருந்தவங்க கர்ப்பமா ஆயிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து மெயின்டைன் என்ன மாதிரி டயட் சாப்பிடலாம்னா அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் பாலியோ மட்டும் சாப்பிடலாம், பட் மத்தியானம் மட்டும் ஒரு கரண்டி சாதம் இல்லாட்டி ஒரு கப்பு சாதம் மட்டும் சாப்பிட்டா போதும். கூட வந்து அவங்க வந்து கொஞ்சம் சுண்டலோ இல்ல சுண்டலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் லைக் ரொம்ப இனிப்பு இல்லாத ஏதோ ஒரு பழங்கள் பழ வகைகள் கூட சேர்த்துக்கலாம். பட் திருப்பியும் இவங்க கர்ப்ப காலத்தில் இப்போ நார்மல் டயட் போயிட்டாங்க என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அவங்களுக்கு மற்றவங்க மாதிரி பிபி சுகர் அது மாதிரி இருக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனோடனே விட்டுட்டு 3 வேலைக்கும் பழைய மாதிரி ஸ்வீட்டு ஜிலேபி குலாப் ஜாமுன் அது மாதிரி இருக்கு அது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா ஏர்லி அபார்ஷன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 7 மாதத்துக்கு மேலே சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் நார்மலாக இருக்க மாதிரி காம்ப்ளிகேஷன் வந்து பிபி வருது சுகர் வருது இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ ஸ்ட்ரிக்ட் பாலியோ வந்து டயபெட்டிஸ்க்கு, மற்ற டயபெட்டிஸ் இல்லாத உடல் பருமனுக்காக பாலியோ ஃபாலோ பண்ணவங்க மத்தியானம் மட்டும் ஒரு கரண்டி சாதம் மட்டும் எடுத்துக்கலாம், வேறு கூட கொஞ்சம் சுண்டல் சேர்த்துக்கலாம். மற்றபடி காலையிலும் நைட்டுக்கும் பாலியோவே ஃபாலோ பண்ணுறது சிறந்தது. அப்புறம் இன்னொன்றும் கூட இப்போ என்னோட பேஷண்ட்டை ஒரு பேஷண்ட் இருக்காங்க அவங்க பாலியோ ஃபாலோ பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ பாலியோவே ஃபாலோ பண்ணால் குழந்தைக்கு ஏதாவது வளர்ச்சி குறைவாக இருக்குமா அப்படின்னா அது ரொம்ப கிடையாதுங்க. மேபி பேபி வெயிட் எல்லா சத்தும் குழந்தைக்கு போகும், மேபி பேபி ஒரே ஒரு ஸ்டடி தான் இருக்குது அந்த ஸ்டடியிலையும் சப்போஸ் ஒரு குழந்தை 3 கிலோன்னு பிறக்கணும்னா அந்த குழந்தை 2.75 கிலோவாக பிறக்கும் அவ்வளோதான். அவனுக்கு இதில் வேறு எந்த கெடுதலோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து பாலியோ ஃபாலோ பண்ணுறதுனா வேறு எந்த கெடுதலோ கிடையாது. ஓகே, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் காலம் முடிந்த பிறகு எப்படியான சத்தான உணவுகள் கொடுக்கலாம், முட்டை அசைவ உணவுகள் கொடுக்கலாமான்னு கேட்டுக்காங்க. இவங்க எப்போ கேட்குறாங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்தரா வேற என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம், சத்தான உணவு நான்வெஜ்ஜும் கொடுக்கலாமா முட்டையும் கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. கொடுக்கலாம். ஆக்சுவலி 9 மாசம் நம்ம தடுப்பூசி போட 9 மாசம் தடுப்பூசி கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அந்த வேக்சினுக்கு அலர்ஜி இருக்குதான்னு பாக்குறதுக்கே வந்து முட்டை கொடுத்துட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முட்டைக்கு அலர்ஜி இல்லாதான் வர சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு என்னன்னா மெல்ல மெல்ல வந்து குழந்தைக்கு ஊட்டி பார்க்கலாம், வேக வச்ச முட்டை கொடுக்கலாம், அப்புறம் காய்கறிகள் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம். பட் நம்ம என்ன கொடுக்கக்கூடாது, அந்த டின் ஃபுட்ஸ் அந்த டின் ஃபுட் நெஸ்டம் செரிலாக்கு அது மாதிரி டின் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்காம நம்ம வீட்டில் சமைச்ச உணவே கொஞ்சம் கொஞ்சம் ஊட்ட தொடங்கலாம். இல்லை நமக்கு பிடிச்சது ராகி கூழ் அப்படி பிடிச்சதுனா ராகி கூழ் ஊட்டலாம், நெய் சேர்த்துக்கலாம். அப்படி நம்ம வீட்டில் சமைச்ச உணவே குழந்தைக்கு மெல்ல மெல்ல கொடுக்கலாம். நான்வெஜ்ஜும் அந்த டைஜஷன் பொறுத்து குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான்வெஜ் சூப்பு அது மாதிரி கொடுக்கலாம். போய் ஃபஸ்ட்டே குழந்தையாக நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம், உடனே வந்து நம்ம நான்வெஜ் வந்து உடனே ஊட்டக்கூடாது. மேபி ஆஃப்டர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மெல்ல மெல்ல நான்வெஜ் நம்ம குழந்தைக்கு சேர்த்து கொடுக்கலாம். முட்டை வந்து நீங்கள் 9th மந்த்லேயே கொடுக்கலாம்.
ஒன்லி திங் நம்ம என்ன கொடுக்க கூடாதுன்னா நம்ம வந்து இந்த டின் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் சமைச்ச உணவே கொடுக்கணும். அப்ப நம்ம இதுதான் பாலிவ உணவு தான் நம்ம சாப்பிட்றோம் வீட்டுலன்னா குழந்தைக்கும் அதே பழக்கிறது, அதுதான் வந்து குழந்தைக்கும் ஈஸி. இந்த கொஸ்டின் வந்து எல்லாரும் நிறைய பெண்களுக்கு உண்டான ஒரு கொஸ்டின். பிரசவத்திற்கு பின்னர் பலருக்கும் வயிறு பெரிதாகி விடுகிறதே, இதை பாலியோ வினவின் மூலம் சரி செய்ய இயலுமான்னு கேட்டிருக்காங்க. பிரசவத்து போல என்ன ஆகும்னா எல்லா ஜாயின்ஸும் வீக் ஆகும், பட் அதை நார்மல். எதுக்குன்னா நார்மல் டெலிவரிக்கு கடவுள் என்ன பண்ணுவாருன்னா அந்த நார்மல் டெலிவரிக்காக நம்ம பாடி மெக்கானிசம் எட்ஸல் இந்த ஜாயின்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும். ஸோ தட் அந்த இடுப்பு எலும்பு கொஞ்சம் லூஸ் ஆகும்போது நார்மல் டெலிவரி சான்சஸ் அது. அண்ட் ஆல்சோ வயிற்று பகுதியில் உள்ள அந்த மசிலும் வந்து வீக் ஆகும், சரிங்களா? ஸோ வீக் ஆகும். அண்ட் அதனால வந்து வயிற்று பகுதியில் நம்ம இவ்வளோ நம்ம வந்து என்ன ஒரு 10 to 12 kilos வெயிட் போடுவோம் ப்ரெக்னென்சியில். மினிமமாகவே ஒரு 9 months 10 to 12 kilos வெயிட் போடுவோம் நார்மலாக. சாதாரண ஒரு 50 kilos இருக்க பொண்ணை வந்து 10 to 12 kilos வெயிட் போடுவோம். இதே வந்து ரொம்ப குண்டா இருக்கவங்க வந்து எனக்கு தெரிஞ்சது 25-30 kilos ஒரு வருஷத்துல 9 months வெயிட் போட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ப்ரெக்னென்சி டைம் வயிற்று பகுதியில் நிறைய ஃபேட் வரும், பாக்கி இடுப்புல தொடையில அப்படி எல்லா பக்கம் கொழுப்பு வந்து சேரும். இது வந்து பாலியோல சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலியோ மட்டும் பத்தாது. இந்த இதுக்கு கண்டிப்பா வந்து அவங்க அப்டமல் எக்ஸசைஸ் 2 types of exercise பண்ணணும் டெலிவரி முடிஞ்சு. ஒன்று பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், ஒன்று அப்டமல் எக்ஸசைஸ். பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னா இந்த வெஜனல் பகுதியை டைட்டன் பண்றோம், ஒன்று வந்து வயிற்று பகுதியை டைட்டன் பண்றோம். நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா 2 types of exercise இருக்கு. அந்த எக்ஸசைஸ் எப்படின்னு பார்த்து பண்ணிக்கணும். பண்ணலை அப்படின்னா என்னன்னா வயிற்று பகுதியில் ஹர்னியா வரக்கு வாய்ப்பு இருக்கு, கொழுப்பு அடுத்தது ஹர்னியா வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எக்ஸசைஸ் பண்ணால் கொழுப்பும் கம்மியாகும், வயிற்று பகுதியில் ஹர்னியாவும் வராது. அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் ஸோ டயட் மட்டும் பத்தாது, எக்ஸசைஸும் பண்ணிக்கணும். அண்ட் வயிற்று பகுதிக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணணுமானா நம்ம வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ் 45 minutes to 1 hour டெய்லி பண்ணணும். எப்போ இருந்து பண்ணணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஸோ நார்மல் டெலிவரி ஆன பிறகு எப்போ வேணால் பண்ணலாம். வென் யூ ஒரு ஒரு டைம் நம்ம நல்லா இருக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம்னு தெரியும், இமீடியட்லி கூட பண்ணலாம். இல்லை சிசேரன் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் 3 months மேலேருந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஹெவி வெயிட் லிஃப்டிங் வந்து 6 months மேலே. சாதாரண ஏரோபிக் எக்ஸசைசஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ்னால் நம்ம ஸ்குவாட்டிங் ஹெவி வெயிட் லிஃப்டிங் 6 months மேலே பண்ணால், சாதாரண எக்ஸசைஸ் 3 months மேலே சிசேரன் ஆனவங்களும் பண்ணிக்கலாம். ஸோ டயட்டு மட்டும் பத்தாது, வயிற்று பகுதியில் தசை குறைக்கிறதுக்கு டயட்டும் எக்ஸசைஸும் கண்டிப்பாக தேவை. எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவை தான், ஆனால் வந்து இந்த கொரோனா டைத்துல சுத்தமாக நம்மளால எதுவுமே பண்ண கரெக்ட். இப்போ ஆக்சுவலி நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நடக்கலாம், வீட்டுக்குள்ளேயே வந்து தெர் ஆர் வாக்கிங் வீடியோஸ் வித் இன் ஹவுஸ்க்குள்ளே வாக்கிங் வீடியோஸ் இருக்குது. நம்ம யூடியூப்பில் போடலாம், அந்த லெஸ்லி ஸ்மைல்ஸ்னு ஒரு லேடி இருப்பாங்க, ஷி பி சோ ஃபிட் வாக்கிங் இன் சைட் த ஹவுஸ் இல்லை, யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து கூட நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து லைக் கொஞ்சம் 3 months 6 months எல்லாம் போனவங்க வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஸ்குவாட்டிங் பண்ணலாம், அப்புறம் யோகா பண்ணலாம். அப்படி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பண்ணிவிட்டு அடுத்த நாளே நம்ம நார்மல் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இது இந்த நீங்கள் வெயிட் போட்ட பீரியட் ப்ரெக்னென்சி பீரியட் வந்து 9 months. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் 9 months நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தான் அந்த வயிற்று பகுதி இல்லை தொடைப்பகுதி இடுப்பு பகுதி உள்ள தசை வந்து கொழுப்பு வந்து குறையும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மேடம், கர்ப்பப்பை தொடர்பான நோய்களுக்கு முக்கியமான காரணம் என்ன, அவை ஏற்படாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கர்ப்பப்பையில வந்து அகைன் ஸ்டார்டிங் வித் கர்ப்பப்பை ரெண்டா பிரிக்கலாம், ஒன்னு மேலக கர்ப்பப்பை, ஒன்னு வந்து கர்ப்பப்பை வாய். இந்த கர்ப்பப்பையில என்னென்ன இருக்குன்னா கர்ப்பப்பை கட்டிகள் வரலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கர்ப்பப்பை கட்டியை பற்றி பேசிட்டோம். ஸோ கர்ப்பப்பை கட்டி இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பை புத்துநோய் இருக்கலாம். ரெண்டாவது வந்து கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை வாயிலையும் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் இருக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதிக ரத்தப்போக்கு இருக்கலாம், பீரியட்ஸ் வந்து அதிகமாக போகலாம், இல்லை கணவர் கூட சேர்ந்துருக்கும் போது பீரியட்ஸ்க்கு நடுவாலேயே திருப்பி ஒரு தடவை ப்ளீடிங் வரலாம். இதெல்லாம் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்குள்ள அறிகுறிகள், சரியா?
சோ இது நமக்கு இருக்குதா இல்லையா அப்படிን பாக்கறதுக்கு 35 இயர்ஸ்க்கு மேல இருக்க லேடிஸ் வந்து பாப்ஸ் மேர் ஒரு டெஸ்ட் இருக்கு அது வருஷம் வருஷம் பாப்ஸ் மேர் இருக்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா அதுல வந்து நமக்கு கேன்சர் இருக்க கர்ப்பப்பை வாய் புற்று நோய் இருக்கு அப்படின நம்ம நம்ம இந்தியா தான் வந்து வேர்ல்ட்ல ஹையஸ்ட் கேसेस ஆஃப் கர்ப்பப்பை வாய் புற்று நோய் இருக்கிற கண்ட்ரி சோ பாப்ஸ் மேர் அது மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டோம்னா வருஷத்துக்கு ஒருக்க பண்ணா போதும் அது ஒண்ணும் பெரிசா வலிக்கவே வலிக்காது ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு அந்த கர்ப்பப்பை வாய் இருக்க செல்ஸ் சும்மா ஒரு ஸ்கூப் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு ஒரு ஓபி டெஸ்ட் தான் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை அது பண்ணிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்றாங்க ப்ரைவேட்லையும் பண்றாங்க அதை எடுத்து பார்த்துட்டோம்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கான்னு பார்த்துக்கலாம் அதே சமயம் லேடிஸ்க்கு வந்து மேமோகிராமோ மஸ்ட் ஸோ பிரெஸ்ட்ல வந்து கட்டிகள் இருக்குதா பிரெஸ்ட்ல வந்து நம்ம கேன்சர் இருக்குதா இல்லை நம்ம குளிக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு கட்டி தென்படுது அப்படின்னா மேமோகிராம்ங்கிற ஒரு டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம் மேமோகிராம்ங்கிற டெஸ்ட் வந்து மார்பக புற்றுநோய் இருக்குதா அப்படின்னு பார்க்கறக்குள்ள டெஸ்ட் அது வந்து மேமோகிராம்ங்கிற ஒரு எக்ஸ்ரே சாதாரண டெஸ்ட் தான் ஒரு 1000 ரூபாய் நம்ம வரும் ப்ரைவேட்ல கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீ தான் பண்ணி கொடுக்குறாங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒரு பின் சைஸ் இந்த கட்டி கூட இந்த மேமோகிராம்ல தெரியும் அது மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் வராமல் இருக்கிறது நம்ம காத்துக்கலாம் இல்லை வந்துச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் கர்ப்பப்பாய வாய் புற்றுநோய் வந்து வராமல் இருக்கிறது தடுப்பூசிகள் இருக்குது அது வந்து சர்வாரெக்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் வேற அது ரெண்டு பிராண்ட் இருக்கு அது எந்த வயசுலேருந்து போட்டுக்கலாம்னா 14 வயசுலேருந்து மெனோபாஸ் தூரம் நிற்கிற வரைக்கும் உள்ள எல்லா ஏஜ் குரூப்லேருந்து எல்லாரும் இந்த தடுப்பூசி போட்டுக்கலாம் இதுக்கு பேர் சர்வாரெக்ஸ் கவர்மெண்ட்ல போடுறது இல்லை ப்ரைவேட்ல தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இந்த காஸ்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஐ திங்க் அரௌண்ட் 1000 வரும் இது போட்டுட்டோம்னா நமக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கு நம்ம தடுத்துக்கலாம் எகெயின் இது வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா இது வந்து இது இல்லை பேலியோட சரி பண்ணலாமானா கர்ப்பப்பை வாய் கர்ப்பப்பை கட்டிகள் ஃபைப்ராய்ட் கட்டிகள்னு சொல்லுவோம் அந்த கட்டிகள் வந்து கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கு ஃபைப்ராய்ட்னால அதிகமாக ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா இந்த டயட்டின் மூலமா அந்த ப்ளீடிங்கை குறைக்க முடியும் இப்போ உங்களுக்கு கர்ப்பப்பை ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கு ரொம்ப ப்ளீடிங் போகுதுன்னா இந்த டயட் மூலமா கண்டிப்பாக வந்து ப்ளீடிங்கை குறைக்க முடியும் சப்போஸ் இஸ் நியரிங் மெனோபாஸ் இவங்களுக்கு தூரம் நிற்க போகுது இப்போ ஒரு 6 வருஷம் 6 மாசம் ப்ளீடிங் தூரம் நிற்க போகுதுன்னா தூரம் நின்ன உடனேயே இந்த ஃபைப்ராய்ட் கட்டி சுருங்கிடும் நமக்கு பயப்பட வேண்டாம் ஸோ நியரிங் மெனோபாஸ் தூரம் நிற்க போகுது நம்ம 1 வருஷம்தான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கோம் ரொம்ப ப்ளீடிங் இல்லைன்னா நீங்கள் அந்த டயட் அப்படியே கண்டினியூ பண்ணி மெனோபாஸ் வந்துட்டிங்கன்னா அந்த ஃபைப்ராய்ட் கட்டி பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை இல்லை அது ரொம்ப பெரிய கட்டியாக இருக்குது ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக இருக்குது எனக்கு 1 வருஷம் கூட வெயிட் பண்ண முடியாது பெருசாக இருக்குன்னா சர்ஜரி கண்டிப்பாக பண்ணிக்கிது ஒன்றும் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ இந்த கட்டி வந்து தனியாக இருக்குதுன்னா மயோமெக்டமி லேப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி இருக்குது கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணலாம் இல்லை வந்து கர்ப்பப்பையோட ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கு கட்டியை மட்டும் தனியாக பிரிச்செடுக்க முடியாதுங்கிறவங்களுக்கு மட்டுமே கர்ப்பப்பையை அகற்ற வேண்டிய ஆப்ரேஷன் செய்து கொள்ள வேண்டும் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் நம்ம இந்த டெஸ்ட் எடுத்துக்கணும் ஆமாம் பாப்ஸ்மியர்ங்கிற டெஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒருக்க மேமோகிராமங்க ஒரு டெஸ்ட்டும் வருஷத்துக்கு ஒருக்க 30 வயசுக்கு மேலே இல்லை 35 வயசுக்கு மேலே இந்த டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணிக்கிறது நல்லது அண்ட் இது வந்து தூரம் நிற்கிற வரைக்கும் எல்லா பெண்களும் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நாட்டில் இருக்க இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நம்ம முற்றிலும் அகற்றிக்கலாம் இப்போ இது எதுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இவ்வளோ இதாக சொல்கிறோம் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஸ்டேஜ் 3 போயிடும் ஸ்டேஜ் 3 போன பிறகு நம்ம ஆப்ரேஷனும் பண்ண முடியாது அந்த அம்மாவை காப்பாற்றவும் முடியாது ஸோ நம்ம மேமோகிராம் பண்ணிக்கணும் த சேம் டைம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குதான்னு பாப்ஸ்மியர் 100% எல்லா லேடிஸ்க்கும் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்றும் இல்லை நம்ம தீபாவளிக்கு வாங்குற சாரியை விட்டு கொடுத்துட்டு ஒரு பாப்ஸ்மியரும் ஒரு மேமோகிராமும் பண்ணிட்டோம்னா நம்ம உயிரும் நம்ம காப்பாற்றிக்கலாம் அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது ஒன்லி திங் இதுக்கு வந்து நமக்கு அதோட நாலேஜ் வேணும் இது நம்ம பண்ணிக்கணும் நமக்கு ஒரு இது வேணும் பாலியோ உணவு முறையில் இருந்தாலும் மாதவிடாய் காலங்களில் எடை சிறிது அதிகரிக்கிறது ஏன் கேட்டிருக்காங்க இது கரெக்ட் தான் ஆக்சுவலி இது அகெயின் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இந்த ப்ரொஜெஸ்டரான ஒரு ஹார்மோன் வந்து அது வாட்டர் லாகிங் இருக்கும் ஸோ பாடி வெயிட் பிகாஸ் ஆஃப் வாட்டர் லாகிங் இருக்கும் அது எகெயின் பீரியட்ஸ் வந்து முடிச்ச பிறகு திருப்பியும் அவங்க பேக் டு தியர் நார்மல் வெயிட் வந்துடுவாங்க பட் இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் தான் ரொம்ப மேஜர் வெயிட் கெயின் பீரியட்ஸ் அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப வெயிட் கெயின் அப்படின்லாம் கிடையாது பீரியட்ஸ்க்கு வரக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்கும்
பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த வெயிட் வந்து பழையபடி நார்மல் ஆயிடுது. அடுத்த क्वेश्चन மேடம், பாலியோலயே இருக்கறாங்க பட் ஆனா வந்து முடி கொட்டிட்டு இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? இது எல்லாரும் கேக்குற கேள்வி. ஆக்சுவலி இந்த டயட் மட்டும் இல்ல, எந்த டயட்னாலும் முடி வந்து கொட்டும். எனி டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ், எந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் முடி கொட்டும். இது லேடிஸ்க்கு மட்டும் இல்ல, ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் எல்லாருக்கும் உண்டு. ஸோ என்ன நினைக்கும், இது வந்து டயட்னால மட்டும் கிடையாது. இப்போ கோவிட் கொரோனா வந்திருக்கு சரியா இருக்கு, அவங்களுக்கு கொட்டும். இல்லை எந்த வியாதி வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து முடி கொட்டும். ஸோ முடி கொட்டுறது வந்து இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா அது தன்னை போல ஒரு 3 months கழிச்சு 6 months கழிச்சு தன்னை போல வளர்ந்துடும். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ வாட் டு டூ, வேற என்னென்ன ரீசன்ஸ் முடி கொட்டுறது டயட்டு தவிர அப்படின்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்க்கணும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் கூட முடி கொட்டும். வேற ரத்த அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட முடி கொட்டும். அப்புறம் செலீனியம் ஒரு மைக்ரோ டெஃபிஷியன் மைக்ரோ எலமெண்ட்ஸை, செலீனியம் ஜிங்க்கு அதெல்லாம் அந்த எலமெண்ட்ஸ் கூட பற்றாக்குறை இருந்ததுனா கூட முடி கொட்டுறக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த குவெஸ்டின் மேடம், அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கிறது, உணவு முறையில் மற்றும் மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. மன அழுத்தம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னோன்னா, கார்டிசால் ஸ்ட்ரெஸ்ஸுனா நம்ம அதிகப்படியாக தேவை. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு தேவையில்லை. லேடிஸ் வந்து எல்லாத்தையும் போட்டு மண்டையில் போட்டுட்டு ஸ்ட்ரெஸ் வந்து தேவையில்லை. ஸ்ட்ரெஸ்னால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ கார்டிசால்ங்கிற ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, இது வந்து தேவையில்லாத வெயிட் போட வைக்கும். கார்டிசால் வந்து இஸ் அ எமர்ஜென்சி ஹார்மோன். கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து நம்மளை அதிகமாக சாப்பிட வைக்கும். கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து நம்ம உடலிடையே அதிகரிக்கும். ஸோ அந்த டயட்டு மூலம் நீங்கள் வெயிட் குறைக்கலாம். ஸோ டயட்டு மூலம் வெயிட் குறைச்சி அந்த கார்டிசால் ஹார்மோன் கம்மியாகாமல் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வந்து பெட்டர் வென் தே லூஸ் வெயிட். ஆட்டோமேட்டிக்லி வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாருக்குமா நடக்குமா அப்படின்னு நமக்கு ட்ரை பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். டிப்ரெஷன் இந்த டயட் கியூர் பண்ணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் அடிக்க வந்துடுவாங்க. ஸோ நாட் லைக் தட். ஒபிசிட்டி வெயிட் குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் போது கார்டிசால் குறையும். ஸோ உடல் பருமனும் குறையும் போது இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். எனக்கு திருமணம் முடிந்து 9 வருடம் முடிந்தது. நாங்கள் எல்லா வகையான மருத்துவ முறையும் மேற்கொண்டோம், எதிலும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. எனக்கு இந்த 9 வருடத்தில் ஒரு முறை கூட குழந்தை உருவாகவில்லை. எங்களுக்கு இந்த பாலியோ உணவு முறையில் தீர்வு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. திருப்பி அவங்க கல்யாணம் ஆகி 9 வருஷம் 9 வருஷம் ஆயிடுச்சா, ஆனா 9 வருஷமா ஒரு ட்ரிப்பு கூட அவங்க வந்து கன்சீவ் ஆகவே இல்லை. இந்த பாலியோனால எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆல்ரெடி இந்த இது ஃபுல்லா வாட்ச் பண்ணியிருந்தாங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கருமுட்டை பையில இருக்கிற பிரச்சனைகள் வந்து இந்த டயட்டை மூலம் குண்டா இருக்காங்க இல்ல ஹார்மோன்ஸ் என்ன ப்ராப்ளம் பொறுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து பாலியோலயே நம்ம சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு. ஸோ நீங்க ஒரு டாக்டர் யார் வந்து பாலியோவையும் இன்ஃபர்டிலிட்டி பாலியோ சப்போர்ட் பண்ற இன்ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உங்க ஊர்லயும் இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. ஸோ நீங்கள் 6 மாதம் இருந்துட்டீங்க, உங்களுக்கு சரியாகலைன்னா திருப்பி உங்கள் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிட்டு மேபி உங்களுக்கு கருமுட்டை அளவு வந்து கம்மியாக இருக்கலாம். அந்த கருமுட்டை அளவு கம்மியாக இருக்கிறது வந்து பாலியோ வந்து கியூர் பண்ண முடியாது. ஸோ கருமுட்டை அளவு வந்து கம்மியாக இருக்குன்னா டோன்ட் வேஸ்ட் டைம், போய் உங்கள் ஒரு இன்ஃபர்டிலிட்டி டாக்டரையோ இல்லை பாலியோ சப்போர்ட் பண்ணுற டாக்டரையோ பார்த்துட்டு என்ன காரணம் கேட்டுட்டு அதை வந்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நீங்கள் கேட்குற கேள்வியில் எனக்கு பதில் சொல்ல முடியாது. உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா மேபி ஐ கேன் ஹெல்ப் யூ அண்ட் டெல் யூ. பெண் குழந்தைகள் வயதுக்கு வருவதற்கு முன் பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள் என்ன, பிற்காலத்தில் வரும் பிரச்சனைகள் வராமல் இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்னாடி என்ன பிரச்சனையும் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் வயசுக்கு வரதுக்கு? இது பெண் குழந்தைகளுக்கு பொதுவா என்னங்க, மதர் சப்போர்ட் பண்ணணும். ஆக்டிவிட்டி பெண் குழந்தைன்னு வீட்டுக்குள்ளேயும் அடைச்சும் வைக்க கூடாது. ஆக்டிவிட்டி மற்ற குழந்தைங்க மேலேயும் விளையாட விடணும். அவங்களுக்கு வர மெயினான பிரச்சனை என்னன்னா வந்து ரத்த பீரியட்ஸ் வரனால வந்து ரத்த அளவு வந்து கம்மியாகும். ஸோ ரத்த அளவு கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவிங் ஃபுட்ஸு லைக் பழங்கள், மாதுளம்பழம் வந்து அயன் கால்சியம் ரெண்டும் இருக்கும்,
அப்புறம் வந்து நம்ம இதுல கீரை கீரை நார்ச்சத்துக்கள் உள்ள கீரை கொடுக்கலாம், அப்புறம் பேரிச்சம்பழம் கொடுக்கலாம், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நான்வெஜ் மட்டன் அதுக்கு கொடுக்கலாம். இப்ப பாஸ் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா பையனை வந்து நல்லா பார்த்துட்டு பொண்ணுங்களை பார்க்காம இருப்பாங்க இந்த ஜென்ரேஷன்ல, போன ஜென்ரேஷன் அப்படி இல்லாம பெண் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ற ஃபுட் கொடுக்கணும். அப்புறம் பீரியட்ஸ் பத்தி சொல்லணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நத்திங் மச், ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பார்த்து கால்சியம், பீரியட்ஸ் வரதுனால வந்து கால்சியம் 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 இருக்கிற ஃபுட்ஸ், அப்புறம் சன்லைட்ல கண்டிப்பா பொண்ணுங்களை உட்கார வைக்கணும். அப்புறம் பால் பால் கண்டிப்பா கொடுக்கணும். பால் கொடுக்கறத விட முட்டை இஸ் மச் பெட்டர். ஃபுட்ஸ் கொடுக்கலாம், ஜங்க் ஃபுட்ஸ் என்ன கொடுக்கலாங்கிறத விட என்ன கொடுக்க கூடாதுன்னு வேணா சொல்றேன். சிப்ஸ் கொடுக்கக்கூடாது, ஆல் கோல் கோக் ட்ரிங்க்ஸ், பெப்சி, மிரண்டா, பிசா, பர்கர், அப்புறம் ஸ்விக்கியில ஃபுட் ஆர்டர் பண்றது, அப்புறம் வீட்லயே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இது கொடுக்க கூடாதுன்ட்டு வீட்லயே வந்து அந்த ஸ்வீட்ஸ் பண்றது, இல்ல ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணி இதில் இந்த தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்குறது, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிடுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஐ திங்க் இட் இஸ் குட் ஃபார் போத் ஃபீமேல் சில்ட்ரன் அண்ட் மேல் சில்ட்ரன். ஃபைப்ராய்டு காரணமாக ஏற்படும் இரத்த சோகை பாலியோ டைட் மூலம் தீர்க்கப்படுமா? ஆர்பிசி வந்து 6.5 உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஹீமோக்ளோபின் 8 கீழே போச்சுனாலே பிளட் டிரான்ஸ்மிஷன் தேவை, அதாவது ரத்த அளவு வந்து 8 கிராமுக்கு கீழே போச்சுனாலே அவங்களுக்கு வந்து ரத்தம் செலுத்தணும், அவங்க அவங்க குரூப்புக்குள்ள ரத்தம் செலுத்திக்கணும். அது 6 கிராம்ஸ் கீழே போச்சுன்னா அதுவும் வந்து பிரிச்செடுக்கப்பட்ட ரத்தம் ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து ஆர்பிசி மட்டும் பிரிச்செடுத்து இந்த ஆர்பிசியை மட்டும் தனியாக போட்டோம்னா ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். 6 கிராம்ஸ் வந்து பாலியோடைட்ல இம்ப்ரூவ் ஆகாது. நீங்க வந்து கண்டிப்பா ரத்தம் போட்டுக்கணும். 6 கிராம் போகுதுனாலே வந்து கண்டிப்பா சர்ஜரி பண்ணிக்க தேவை இருக்கும். ஸோ 6 கிராம் வரைக்கும் போகுதுன்னா உங்க ஃபைப்ராய்டு உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பா உங்க கைனகாலஜிஸ்ட் பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களை மீட் பண்ணி அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னு பாருங்க. உங்க ஃபைப்ராய்டு கட்டி சைஸ் நீங்க எவ்வளவுன்னு சொல்லல. ஸோ ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணி பிளட் டிரான்ஸ்மிஷன் சைட் பை சைட் பாலியோ. இப்போ 6 கிராம்ஸ்னா இட் இஸ் அன் எமர்ஜென்சி, நீங்க வந்து கண்டிப்பா உடனே பிளட் போட்டுக்கணும். இப்போ நீங்க பிளட் போட்டுக்கலன்னா என்ன ஆகும்னா உங்க ஹார்ட் வில் கெட் காம்ப்ரமைஸ்ட், ஹார்ட் வந்து பம்பிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஸோ யூ வில் பி இன் டீப் ட்ரபிள். ஸோ போய் போய் அட்மிட் ஆகி பிளட் போட்டுக்கோங்க. சர்ஜரி பண்ண சொன்னாங்க, சர்ஜரி பண்ணிக்கோ. அது வந்து உங்க ஃபைப்ராய்டு எவ்வளவு பெருசு இருக்குது உங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அது பொறுத்து. கால் பிளாடர் ஆபரேஷன் செய்து கொண்டவர்கள் பாலியோவை தொடரலாமா? இது வந்து அந்த பைலோட ஸ்டோரேஜ் ஆர்கன் தான் வந்து பித்தப்பை. பைல் வந்து செக்ரீட் ஆகுது, அந்த பித்தம் வந்து உருவாக்குறது வந்து லிவர். அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி கால் பிளாடர்ல பித்தப்பையில ஸ்டோர் பண்ணிட்டு திருப்பியும் வந்து சிறுகுடல் இன்டெஸ்டைன்குள்ள வந்துருது. ஸோ இப்போ ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பையில கல் இருக்குதுன்னா பித்தப்பையே ரிமூவ் பண்ணிருவோம். ஸோ பித்தப்பையே ரிமூவ் பண்ணிட்டு அந்த பித்தம் எது வழியா வருது? லிவர்ல இருந்து குடலுக்கு வருது. லிவர்ல இருந்து குடலுக்கு வர்ற பித்தம் வரும், செக்ரீட் ஆகும், பட் கொஞ்சம் கொஞ்சமா செக்ரீட் ஆகும். சரிங்களா? ஸோ இது நம்ம இந்த டயட் என்ன என்ன எப்படி இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா? கண்டிப்பாக பாலியோ ஃபாலோ பண்ணலாம். பட் ஒன்லி திங், நம்ம 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 5 வேளை இல்லாட்டி 6 வேளை அப்படி சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சாப்பிட்டுக்கணும். எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும்போது அந்த கொஞ்சம் செக்ரீட்டான அந்த பித்தம் வந்து இந்த கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணுறது. பித்தத்தோட மெயினாக அந்த பைலோட முக்கியமான வேலை என்ன? கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பித்த நீர் தேவை, இந்த பைல் ஜூஸ் தேவை. அந்த பைல் ஜூஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரீட் ஆகி அந்த ஃபுட்டை வந்து கொழுப்பு உணவை டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ பித்தப்பையை நீக்கினவங்க கொழுப்பு பாலியோ ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக பாலியோ ஃபாலோ பண்ணிக்கலாம். இனிஷியல் ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் அந்த உணவை வந்து 3 வேளைக்கு பதிலாக 6 வேளைக்கு இல்லை 5 வேளைக்கு பிரித்து சாப்பிட்டு ஒரு 3 மாசத்துக்குள்ளே உடம்பு வந்து பழகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பழையபடி பாலியோவில் சாப்பிட்ற மாதிரி 3 வேளை உணவு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அடுத்து ஒரு லேடி கேட்டிருக்காங்க, கடந்த 1 வருடமாக வெஜ் பாலியோவை பின்பற்றி வருகிறேன். மாதவிடாய்க்கு முன் எனக்கு மார்பக வலி என்று பிரச்சனை உள்ளது, ஆனா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த பெயின் இல்லையா? வெஜ் பாலியோல இருக்காங்க. ஓகே.
மார்பகம் வலி கண்டிப்பா வராது. ஸோ நான் சொன்ன மாதிரி மார்பகம் வலி பிஃபோர் பீரியட்ஸ் இஸ் நார்மல் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சுய பரிசோதனை செக் பண்ணி பார்த்துக்கணும். குளிக்கும் போது மார்பகத்தில் ஏதாவது கட்டி இருக்குதான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு டாக்டரை சென்று அணுகிட்டு தேவைன்னா மேமோகிராம்ங்கிற எக்ஸ்ரே டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டா மார்பகத்தில் கட்டி எதாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். பட் இதுக்கும் வெஜ் பேலியோக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இது வெரி காமன், இப்போ 30-35 இயர்ஸ் இல்லை நியரிங் மெனோபாஸ் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மார்பகம் சற்று பெரிதாக்கி வலிக்க கூட செய்யும். அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் இருக்கு, இபியான் அது மாதிரி டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த டேப்லெட்ஸ் கூட சாப்பிட்டா கூட இந்த ப்ரீ மெனோபாசல் சிம்டம்ஸ் அது மென்சஸ் நிக்கிறது கூட அதுக்கு அது மாதிரி சிலருக்கு வரலாம். ஸோ இது வந்து வெஜ் பேரியோனால கிடையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி உங்கள் பிரஸ்ட் மார்பகத்தை எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டாக்டர், நானும் எனது நண்பர்களும் பாலியோ பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் பாலியோ நமது உறுப்பை பாதிக்கும் என்று அவர்கள் என்னிடம் கூறுகிறார்கள். மேலும் அது போன்ற நிரூபிக்கப்பட்ட முடிவு எதுவும் இல்லை என்கிறார்கள். தயவு செய்து என்னை தெளிவுபடுத்துங்கள். ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேமஸ், இது பாலியோ வந்து கிட்னி சட்னி ஆக்கிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் பண்ணாதுங்க. நமக்கு அளவான புரதம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நம்ம பர் கேஜி பாடி வெயிட் வந்து சாதாரண எக்ஸசைஸ் ஒன்றும் பெருசாக பண்ணாத இருக்கோம். 1 கிராம் பர் கேஜி வெயிட், சப்போஸ் 60 கிலோ வெயிட் இருக்கவங்க 60 கிராம் சாப்பிடலாம். இப்போது 80 கிலோ இருக்கவங்க 80 கிராம் சாப்பிடலாம். சப்போஸ் நல்ல ஹெவி வெயிட் லிஃப்டிங் நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க, 2 கிராம்ஸ் பர் கேஜி பாடி வெயிட் வரைக்கும் சாப்பிடலாம். இப்போ அவங்க வந்து 60 கிலோ இருக்காங்க, 120 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் சாப்பிடலாம். ஒரு ஸோ கிட்னி ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் இப்போ 7 வருஷம் 8 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியம் நல்வாழ்வு குரூப்பில் வந்து 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சாப்பிட்றாங்க. யாருக்குமே வந்து இந்த பாலியோ சாப்பிட்டுட்டு எந்த ப்ராப்ளமும் கிட்னி ப்ராப்ளமும் அது மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் வந்ததில்லை, இனியும் வராது. இது சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு. ஸோ பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் பாலியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே ஒரு பிளட் டெஸ்ட்டு, உங்கள் கிட்னி எப்படி இருக்குது, உங்கள் லிவர் எப்படி இருக்குது, அந்த பாலியோ பேக்கேஜ் டெஸ்ட் இருக்குது, அதில் இல்லாத டெஸ்ட்டே கிடையாது, எல்லா டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ பாலியோ ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு உங்கள் இதெல்லாம் நார்மலாக பார்த்துட்டு அப்புறம் இந்த டயட் சாப்பிட தொடங்கினா போதும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கா. அப்படி 3 மந்த்ஸ் கழிச்சு எல்லா 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிட்னி சட்னி ஆகுதா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் ரூல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன ப்ராப்ளம், நம்ம என்ன ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆச்சு, இல்லை நமக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தில் தைராய்டு பிசிஓடி பிரச்சனைக்கான முன்னெச்சரிக்கையாக பெண் குழந்தைகளுக்கு என்ன உணவுகளை தவிர்க்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. என்ன உணவுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உணவுகளை தவிர்க்க வேண்டும்னா கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைங்களை பொன் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்காதீங்கன்னா சிப்ஸ் கொடுக்காதீங்க, பிஸா பர்கர் ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் எல்லாம் அந்த விஷயத்தை பழக்கவே பழக்காதீங்க. இப்போ நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன வயசில் என்ன பண்ணுவேன்னா பாக்கெட் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி போட்டுட்டு போவேன். இப்போ ஸ்கூல் பஸ் ஆப்போசிட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது, அண்ணாச்சி கடையில் ஐ திங்க் 5 ரூபாய் 2 ரூபாய் ஞாபகம் இல்லை, ஆரஞ்சு கலர் சாக்லேட்ஸ் ஸ்மால் ஸ்மால் ஒன்ஸ் எடுத்து பாக்கெட் நிறைய போட்டுட்டு போவேன். ஸோ அது மாதிரி வந்து எங்கள் அக்கா பண்ணால் அதனால நான் பண்ணேன், அது மாதிரி வந்து எங்களுக்கு அது பழக்கம் எப்படி போயிருச்சு. ஸோ ஃபேமிலி வந்து முதலே வந்து அது தப்புன்னு சொல்லிட்டோம்னா வி ஓன் பை சாக்லேட்ஸ், வி ஓன் ஈட் சாக்லேட்ஸ். அப்புறம் சிப்ஸும் வந்து சிப்ஸ் ஃபேவரட் ஐட்டம் இஸ் ஆல் கிட்ஸ். ஸோ சிப்ஸு சாப்பிட வேண்டாம். அப்புறம் பிஸா பர்கர் இந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற சாய்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அம்மாங்க வந்து சமைங்க. அண்ட் கைண்ட்லி டீச் யுவர் சில்ட்ரன் டு குக். குழந்தைங்களுக்கு வந்து குக்கிங் வந்து தயவு செய்து சொல்லி கொடுங்க. அண்டு ஈஸி குக்கிங் அது மாதிரி சின்ன சின்ன ஆம்லெட் போடுறது இல்லை அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து அவங்க குக் பண்ண சொல்லி கொடுங்க. ஏன்னா திடீர்னு நம்ம ஒரு நாளுக்கு வெளியூர் போயிட்டோம்னா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஸ்விக்கி சொமேட்டோ அது மாதிரி ஆர்டர் பண்ணியே சில்ட்ரன் ஆர் கெட்டிங் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னன்னா
பீரியட்ஸ் வந்து மெல்ல மெல்ல தள்ளி போகும். சப்போஸ் இப்போ 30 நாளைக்கு ஒருக்க வருதுன்னா 45 நாளைக்கு ஒருக்க ஆகும், அப்புறம் சிலருக்கு 50 நாளைக்கு ஒருக்க ஆகும், 60 நாளைக்கு ஒருக்க ஆகும், சிலருக்கு வந்து 3 மாசத்துக்கு ஒருக்க ஆகும். அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, பீரியட்ஸ் நின்றுச்சுன்னு நினைப்பாங்க, பட் 3 மாசத்துக்கு கழிச்சு வரும். ஸோ வாட் இஸ் மெனோபாஸ்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன், பீரியட்ஸே 1 வருஷத்துக்கு மேல இல்லைன்னா அதுக்கு பேர் மெனோபாஸ். 1 வருஷம் 12 மாசத்துக்கு எனக்கு பீரியட்ஸ் வரலன்னா நீங்க வந்து மெனோபாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப மெனோபாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற சிம்டம்ஸ் ஒன்றும் இல்லை, யூ கெட் ஹார்ட் ஃப்ளஷஸ் சொல்லுவோம், எக்ஸஸ் ஸ்வெட்டிங் அர்த்தம், அப்புறம் ரொம்ப படபடப்பு இருக்கும், இதெல்லாம் வந்து மெனோபாஸோட சிம்டம்ஸ். இதெல்லாம் இருக்குன்னா மெனோபாஸ், யூஆர் நியரிங் மெனோபாஸ். அப்புறம் இன்னொன்னு, சப்போஸ் 1 இயர்க்கு உங்களுக்கு மெனோபாஸ் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் எப்பவுமே ப்ளீடிங் வரக்கூடாது. இப்போ மெனோபாஸ் ஒரு லேடி வந்து 45 வயசுல மெனோபாஸ் அட்டைன் பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்பவுமே ப்ளீடிங் வரக்கூடாது. அப்படி எப்போ அது வருது அப்படின்னா அது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்குள்ள இல்ல கர்ப்பப்பை புற்றுநோய்க்குள்ள ஒரு அடையாளம், போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அது வந்துச்சுன்னா அவங்களுக்கு புற்றுநோய் இருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணமா கூட இருக்கு. பெரும்பாலும் அது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோ இல்ல அது கர்ப்பப்பை புற்றுநோயாக இருக்கலாம். கண்டிப்பாக மருத்துவரை சென்று அணுகி ஸ்கேன் மற்றும் எண்டோமெட்ரியல் பயோப்சி இல்லை சர்வைக்கல் பயோப்சி கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். லேடி கேட்டிருக்காங்க, டாக்டர் நான் வெஜிடேரியனில் உள்ளேன், என் 11 வயது மகள் தினமும் சீஸ் சாப்பிடுகிறாள், அப்படி தினமும் சீஸ் சாப்பிடுவதால் சீக்கிரம் வயதுக்கு வந்து விடுவாள் என்கிறார்கள், அது உண்மையா? அது உண்மை இல்லைங்க, அது தவறுதான். ஸோ ஒபிசிட்டி தான் வந்து சீக்கிரமா வயசுக்கு வரக்குள்ள காரணம். ஒபிசிட்டி எதனால வருதுன்னா அதிகமாக சாப்பிடும் மாவு சத்து தான் கொழுப்பாக மாறும். கொழுப்பே வந்து போய் கொழுப்பா ஒட்டுறது இல்லை, அதிகமான சாப்பிடு. சப்போஸ் 4 இட்லி சாப்பிட்றோம், 4 இட்லி சாப்பிட்டுட்டு அந்த 2 இட்லிக்கு மட்டும் உங்க குழந்தை வெளியே விடாம விளையாட போக்கல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான்னா அந்த எக்ஸ்ட்ரா இட்லி தோசை பொங்கல் வடை ஜிலேபி குலாப் ஜாமுன் அதுதான் வந்து கொழுப்பா மாறுமே ஒழிய இந்த சீஸ் வந்து கொழுப்பா மாறி கொழுப்பாக உடம்பில் ஒட்டாது, அதனால் அவள் விரைவில் பூப்படைய மாட்டாள். நீங்க கார்போஹைட்ரேட் தான் குறைக்கணும், மாவு சத்து தான் குறைக்கணும், கோக்கு பெப்சி மிரண்டா கட் பண்ணணும், ஸ்நாக்ஸை கட் பண்ணும், ஆல் ஸ்நாக்ஸ் வந்து கட் பண்ணிட்டா பரவாயில்ல, சீஸ் ஒன்றும் பண்ணாது. பட் அதிகமான மாவு சத்தும் சாப்பிட்டு சீஸும் சாப்பிட்டா கெடுதல் தான். ஸோ சீஸை சாப்பிட சொல்லுங்க, வந்து கார்போஹைட்ரேட் ஜங்க் ஃபுட்ஸ் கம்மி பண்ணுங்க. இது வந்து கமெண்ட்ஸ்ல வந்த கேள்வி டாக்டர், பிசிஓடி இல்லை, ரத்த சோகை இல்லை, ஆனால் பீரியட்ஸ் 2 நாளில் நின்று விடுகிறது அப்படினு கேக்குறாங்க. ஓகே. பிசிஓடி இல்லை, எது இல்லை? ரத்த சோகையும் இல்லை. ஆனால் வந்து பீரியட்ஸ் 2 நாள் மட்டும் தான் வருது. 2 நாள் தான் இருக்கு. ஓகே. 2 நாள் தான் இருக்குனா ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் அவங்க வந்து ஓவரியோட கருமுட்டை ஏஎம்ஹெச்னு சொல்லுவோம் அந்த ஹார்மோன்ஸ் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து காமிச்சிடும். ஏஎம்ஹெச்ங்கிற வந்து ஆன்டிமுலரின் ஹார்மோன், அண்ட் ஏஎம்ஹெச் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் டெஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து ஒரு லேடி வந்து இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆவாளா இல்லை அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லை வந்து அவள் பேலியோ டயட்ல இருந்தாலே வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாளான்னு பார்க்கறது. இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் வந்து ஏஎம்ஹெச், ஆன்டிமுலரின் ஹார்மோன். இது வந்து எந்த பீரியட்ஸ் வந்து எந்த நாள் வேணா பண்ணலாம், மற்ற ஹார்மோன் டெஸ்ட்லாம் 2வது நாள் தான் பண்ணணும், இந்த ஹார்மோன் டெஸ்ட் மட்டும் எந்த நாள் வேணா பண்ணலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லி டெஸ்ட் தான், இந்த ஐ திங்க் இந்த ஹார்மோன் டெஸ்ட் அரௌண்ட் 2000 சிங்கிள் டெஸ்ட் தான் பண்ணால் அவங்க வந்து உங்கள் 4 hours 2 hours ரிசல்ட் கிடச்சிரும். இந்த நார்மல் வேல்யூ வந்து 2 to 4 இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற வாய்ப்பு நிறைய இருக்குது, பெருசாக ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பண்ண வேண்டாம். சப்போஸ் ஏஎம்ஹெச் அதிகமாக இருக்குது, 4க்கு மேலே இருக்குதுன்னா இந்த லேடிக்கு ப்ராபப்ளி பிசிஓடி இருக்கு, சரிங்களா? இல்லை வந்து இவங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் வந்து 2க்கு கீழே இருக்குதுன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குழந்தை ஆகும், சரிங்களா? இப்போ சப்போஸ் இந்த வந்து ஸ்கேன்ல கூட அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குன்னு தெரியணும்னு தேவையில்லை. இந்த ஏஎம்ஹெச்சே வந்து இதெல்லாம் ஸ்கேன்ல வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். இந்த ஏஎம்ஹெச்ங்கிற ஹார்மோன் டெஸ்ட்டு இந்த ஸ்கேன்லலாம்
இந்த கருமுட்டையோட வளர்ச்சி எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே, கருமுட்டை வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து ஏஎம்எச்ஆர் ஹார்மோன் வந்து பிசிஓடி இருக்கா நான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்க வந்து பிசிஓடி இருக்கா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இல்ல கருமுட்டை அளவு கம்மியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஏஎம்எச்ங்கிற ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற டாக்டர், இந்த பிரான்ஸ்ல இருக்காங்களா பக்கத்துல இருக்கிற டாக்டர் அணுக சொல்லு. பிரான்ஸ்ல இருக்காங்களா, எந்த ஊர்ல இருக்காங்க? வாய்ப்புகள் இருக்கு. தன்னோட வேலையை சீக்கிரமா முடிச்சுக்கும். சோ அது அதுக்கு தட் இஸ் கால்ட் ப்ரீமெச்சூர் மெனோபாஸ். அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கு. 27 அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு அப்படியே அந்த உருவான கரு நகர்ந்து போய் கர்ப்பப்பையில ஒட்டும். இது இயற்கை, சரிங்களா? அப்படி உருவான டியூபில் கருக்குழாயில உருவான கரு கர்ப்பப்பைக்கு போகாம டியூப்லயே தங்கி டியூப்லயே வளர்ந்ததுன்னா அதுக்கு பேர் எக்டோபிக் பிரெக்னன்சி, சரியா? இப்படி வளர வளர என்ன ஆகும்னா டியூப்லயே வளர குழந்தை, ஏன்னா டியூப் வந்து ஒரு சின்ன இடம், ரொம்ப ரொம்ப சின்ன இடம். அதோட கேவிட்டினமா நம்ம ஒரு முடி அளவு, ஒரு முடிக்கண்ணு உள்ள போற அளவுக்கு தான் அதோட ஓட்டை இருக்கும். அதோட கேவிட்டி எவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல கரு வளர்ந்துச்சுன்னா அந்த டியூபே வெடிச்சு அந்த அந்த தாயின் வயிற்றில் ரத்த கசிவு உருவாகும். ஸோ ரத்த கசிவு உருவாகும் போது என்ன ஆகும், வயிற்றுக்குள்ள ஃபுல்லா பிளட் ஆகும். அது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி, உடனே ஆப்ரேட் பண்ணி அந்த டியூபை வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டி வரும். ரொம்ப சிவியரா போச்சுன்னா, சப்போஸ் இது வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா, டியூப்ல இருக்க கருவை முதலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸ்கேன் பண்ணி முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா, மெத்தோட்ரெக்சைடின் டேப்லெட்டுக்கு இல்ல மெத்தோட்ரெக்சைடின் இன்ஜெக்ஷன் போட்டு கூட அந்த டியூப்ல இருக்க கருவை வந்து ரிமூவ் பண்றதுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுதான் அபவுட் எக்டோபிக் பிரெக்னன்சி. சப்போஸ் எக்டோபிக் பிரெக்னன்சி ஆயிட்டாங்கன்னா அடுத்த தடவையும் இன்னொரு டியூப்லயும் எக்டோபிக் பிரெக்னன்சி வரக்கு வாய்ப்பு அதிகம். எக்டோபிக் பிரெக்னன்சி ஆயிட்டாலே வந்து ஒரு தடவை டியூப் போயிடுச்சா அடுத்த தடவை அவங்களுக்கு கர்ப்பமா இருக்கு வாய்ப்புகள் 50% சான்சஸ் தான் இருக்கு. சீக்கிரமா அவங்களுக்கு அடுத்த டியூப் மூலமா கர்ப்பமா இருக்க வழி பார்த்து சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆகிறது நல்லது. அவங்களுக்கு தூரம் வந்து தள்ளி தள்ளி போய்கொண்டு இருக்கும். சோ இதுல வந்து என்னாகும், வந்து ஹார்மோன்ஸ் வந்து நார்மல் ஆகும். உடல் பருமன் குறையும் போது ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் நார்மல் ஆகும். அப்ப ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் நார்மல் ஆகும்போது கருமுட்டை வளர்ச்சி நார்மல் ஆகும். கருமுட்டை வளர்ச்சி நார்மல் ஆகும்போது பீரியட்ஸ் நார்மலா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பா நீங்க எவ்வளவு எப்படி இருக்கீங்க. சப்போஸ் எனக்கு பீரியட்ஸ் நான் 6 months பாலியோ ஃபாலோ பண்ணேன், எனக்கு பீரியட்ஸ் கரெக்ட் ஆகல, திருப்பி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு, எனக்கு திருப்பி ஏஎம்எச் அதிகமா இருக்கு, பிசிஓடி இருந்துட்டே இருக்குன்னா, நீங்க அடுத்த ட்ரீட்மெண்ட் அதாவது நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது 3 வேளைக்கு பதிலாக 2 வேளை சாப்பிடுறது, அப்புறம் வந்து 2 வேளைக்கு பதிலாக 1 வேளை சாப்பிடுறது, அதாவது 16:8, அப்போ 20:4, அப்போ 23:1, இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் சப்போஸ் அந்த டியூரேஷன் நார்மல் ஆகட்டி கூட பாலியோ வித் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வில் ஹெல்ப் யூ. ரொம்ப அழகா எல்லாமே தமிழ்ல எல்லாருக்கும் புரியற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ சௌமியா. நன்றி டாக்டர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிடம் 30 கேள்விகளுக்கு மேலாக நீங்கள் மிகச் சிறப்பாக
ஆரோக்கிய நல்வாழ்வு குழு உறுப்பினர்களுக்கு ஏராளமான செய்திகளை கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. இந்த நேர்காணலை மிகச் சிறப்பாக செய்து கொடுத்த மதிப்பிற்குரிய சௌமியா கண்ணன் அவர்களுக்கும் ஆரோக்கிய நல்வாழ்வு குழுமத்தின் சார்பாக நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வின் நேரலையின் நிறைவுரையாக ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஞானசிவன் அவர்கள். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நன்றி டாக்டர், நன்றி சௌமியா கண்ணன் அவர்களே. இருவரும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாசகர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அருமையாக பதிலளித்தீர்கள். குறிப்பாக டாக்டர் சுமதி ராஜா அவர்கள் மிக சிறப்பான முறையில் தொடர்ந்து சில பல கேள்விகள் வந்து ரிப்பீட்டட் முறையில் வந்து அமைந்திருந்தாலும் அனைத்திற்கும் மிக பொறுமையாக பதிலளித்தார். முக்கியமாக அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பிசிஓடிக்கு வந்து பேலியாவில் கிட்டத்தட்ட பரிபூர்ண நிவாரணம் கிடைக்கும், 90% மேலான முறையில் வந்து நிவாரணம் கிடைக்கும் என்பது ஒரு மிக மகிழ்ச்சியான தகவல். இப்போது நம் குழுவின் ரிப்போர்ட்டில் வரும் பல பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. ஒன்று பிசிஓடி இருக்கிறது, இல்லை என்றால் ஹைப்போ தைராய்டிசம் வந்து இருக்கிறது. அனைத்துமே வந்து பெரும்பாலும் வந்து ஹார்மோன் சார்ந்த சிக்கல்கள் தான் வந்து ஏராளமாக வருகிறது. ஸோ அனைத்து ஹார்மோன் பிரச்சனைகளுக்கும் வந்து பேலியோ மற்றும் ஃபாஸ்டிங், உடற்பயிற்சி, இது மூன்றுமே வந்து ஒரே கிட்டத்தட்ட ஒரே மெத்தட்ல தான் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா மூணுமே இன்சுலின் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்க பாடியில் இருக்கிற இந்த சுகர் லெவல் வந்து குறையுது, தட் கண்ட்ரோல்ஸ் இன்சுலின். நீங்க வெயிட் லிப்டிங் பண்றீங்க, பெரும்பாலான பெண்கள் வந்து வெயிட் லிப்டிங் பண்றதில்ல, ஏதோ மசில்ஸ் வந்து ஹெவியா வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஆனா அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. அந்த அளவுக்கு மசில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும், அது ரொம்ப கஷ்டம், அது வந்து வரவே வராது. நீங்க ஆண்டு கணக்குல இன்டென்ஷனலா பயிற்சி பண்ணாலும் கூட நீங்க ரொம்ப ஹெவியா லிஃப்ட் பண்ணி அதற்கு ஏற்ற உணவு முறைகள் எல்லாம் எடுக்காம உங்களுக்கு வந்து அத்தனை கரட்ட மோட்டா மசில்ஸ் எல்லாம் வராது. ஸோ தயங்காம எல்லாரும் வந்து வெயிட் லிப்டிங் வந்து பண்ணணும். நீங்க வெயிட் லிப்டிங் பண்ணும்போது பண்றதுக்கும் ஏரோபிக்ஸ் பண்றதுக்கு வந்து ரெண்டு வகை வித்தியாசங்கள் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க வெயிட் லிப்டிங் பண்றப்ப வந்து அது உங்க பாடியில் இருக்கிற அந்த மசில்ஸ்குள்ள இருக்கிற அந்த குளுக்கோஸ் அது வந்து ஃபியூலா யூஸ் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்க செஸ்ட்ல இருக்கிற அந்த ஏடிபி, அந்த தசைக்குள்ள இருக்கிற அந்த ஏடிபி அப்படிங்கிற அந்த சுகர் வந்து அது தீந்துருது. ஸோ உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாள் வந்து உங்க பாடி இட் ஹாஸ் டு ரீப்ளனிஷ் இட். ஸோ நீங்க வந்து ஹெவி வெயிட் லிப்டிங் செஷன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து யுவர் பாடியில சுகர் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைவாக தான் இருக்கும். ஏரோபிக்ஸ் வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்றப்போ ஃபியூலா வந்து அதை யூஸ் பண்ணுது. ஸோ அது வந்து இன்னொரு முறையில், ஆனால் வந்து நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 கிராம் தான் வந்து கார்போஹைட்ரேட் வந்து ஸ்டாக்ல வந்து இருக்கும். ஸோ ஒரு 1600 கலோரிகள் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம இருக்க முடியும். அது நம்ம பல பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடனே சாப்பிட்டா அது வந்து உடனே ரீப்ளனிஷ் வந்து ஆயிரும். அப்புறம் இன்னொரு முறை வந்து ஃபாஸ்டிங். உங்களுக்கே தெரியும் ஃபாஸ்டிங் வந்து எப்படி இன்சுலின் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது. இதுல முக்கியமா வந்து ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல், பாடியில இருக்கிற அந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோலுக்குள்ள வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மெட்டபாலிக் சிண்ட்ரோம் உள்ளிட்ட பல வியாதிகள் வந்து குணமாகுது, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நேர தீர்வு கிடைக்கிறது. அதே மாதிரிதான் பேலியோ. பேலியோல வந்து யூஆர் நாட் ஈட்டிங் சுகர், யூஆர் நாட் ஈட்டிங் கார்போஹைட்ரேட்ஸ், நீங்க வந்து ஃபேட் பிளஸ் ப்ரோட்டீன் வந்து சாப்பிட்றீங்க. ஸோ இதுலயும் வந்து இந்த மூன்றுமே வந்து நம்ம ஹார்மோன் லெவல்ஸ் அற்புதமான முறையில வந்து கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வருது. ஸோ ஹார்மோன் லெவல்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னால பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆயிரும். அதுவும் இல்லாம அடிக்கடி லைக் டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வந்து ஹார்மோன் நார்மல் ஆவது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து கொடுக்கும். கர்ப்பம், பேறுகாலம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு எப்படி பேலியோ மூலம் தீர்வு காண்பது என்பதற்கு இன்று நம் குழுவில் வந்து ஒரு புத்தகத்தை நான் வந்து பின் செய்து வைத்திருக்கிறேன். அது வந்து ஒரு கமெண்டாவும் போட்டு மேல கொண்டு வந்திருக்கேன். ஸோ குழுவில் வந்து இருக்கும் பெண்கள் வந்து அதை படியுங்கள், அந்த புத்தகத்தை டவுன்லோட் செய்து அனைவருக்கும் கொடுத்து நீங்கள் அனைவரும் பலன் பெற வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வை தொகுத்த நண்பர் விசி வில்லம், கலந்து கொண்ட நண்பர் சுமதி ராஜா அவர்கள், நிகழ்வை மிகச்சிறப்பான முறையில் தொகுத்தளித்த சௌமியா கண்ணன், அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. அண்ணன் குறிப்பிட்டதை போல அந்த பாலியோ மகளிர் நலம் என்கிற அந்த தனிப்பட்ட ஒரு பாலியோ டயட் என்கிற நூலில் கூட மகளிர் நலம் என்று தனியாக ஒரு அத்தியாயமே அண்ணன் அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். அது அந்த ஆரோக்கிய நல்வாழ்வு குழுவில் இப்பொழுது உங்களுடைய பார்வைக்காக இருக்கிறது. அனைவருக்கும் தேவையான விஷயங்களை மகளிர் நலம் மற்றும் பாலியோ உணவுகள் என்கிற இந்த டாபிக்கில்
கொடுத்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு தலைப்பில் அடுத்த மாத நேரடியில் சந்திப்போம். அனைவருக்கும் ஞானசெல்வன் அண்ணன் அவர்களின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.